ஸோ அடுப்பில் ஒன்று இருக்கு, கையில் ஒன்று இருக்கு. அடுப்பில் இருக்கிற டீமன்ஸ் என்ன இருக்குன்றது பார்த்தோம்னா, நேம்னோடு இருக்கு, டேட்டனோடு இருக்கு, எவன் பார்க்குறோம், ரிசோர்ஸ் மேனேஜர் பார்க்குறோம், லோட் மேனேஜர் இருக்கு, செகண்டரி நீனோட ஒன்று இருக்கு, ஸ்டோரேஜ் பாக்ஸ், இன்புட் ஸ்கிரிப்ட். சரி, இதை நம்ம பார்த்துட்டு திரும்ப கம்பேரிசன் எடுப்போம். ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு கிளஸ்டர்னா இதுதான் இருக்கும். ஒரு கிளஸ்டர்வாங்க, ஒருத்தர் மாஸ்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு, இருப்பாங்க வந்து ஸ்லேவ்ஸா இருப்பாங்க. இந்த ஸ்லேவ்ஸ் கிங் வைக்கிற பேர் தான் டேட்டா நோட்ஸ். இதுதான் ஒரு கிளஸ்டர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் 5 மிஷின் இருக்கு, ஒரு மிஷின் மாஸ்டர் இருக்கு, மீது 4 பேர் வந்து ஸ்லேவா இருக்கு. அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து சிபியூ இருக்கும், ரேம் இருக்கும், ஒவ்வொரு மிஷினுமே இருக்கு. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்லேயே தான் வந்து அடுப்பு அப்படின்னு. ஸோ இங்க என்னன்னா ஃபுல்லாமே கண்ட்ரோலபிலிட்டி தான் இங்கிருந்து நடக்கிறது. இங்க இருந்து ஒரு ரெக்வஸ்ட் எல்லாமே எடுத்து ஸ்பிட் அப் பண்ணி ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, ஸோ சப்போஸ் இப்போதைக்கு நான் ஒரு 1 GB ஃபைல் நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைல் நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் இங்கே வந்து இப்போ ஒரு ஃபைலு .txt ஒரு ஃபைலு, இது ஒரு 1 GB இருக்குன்னு வச்சுக்கேன் எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஃபைலை நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன்னா, இந்த ஃபைல் உள்ள வரும்பொழுது இங்கதான் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஃபைலோட நேம், ஃபைல் டைப், சைஸ் என்ன, வேற என்னது, இது எவ்வளவு டேட்டா நம்ம எத்தனை பிளாக் ஸ்பிளிட் ஆகுது அப்படிங்கிறது வச்சிருக்கோம். பிளாக்கோட நம்பர்ஸ், பிளாக் ஐடி, பிளாக்கோட ஐடி நம்பர், இது எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து கால் பண்ணி வச்சுக்கிறது தான் நேம் நோட். இதுதான் மெட்டா டேட்டா. இந்த ஃபைலோட மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நேம் நோட். இந்த ஃபைல் டைரக்டா போயிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா அப்படி ஸ்டோர் ஆயிருக்காது. இதை வந்து ஸ்பிட் ஆகும் இன்டர்னலா. எல்லா டேட்டாவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது மல்டிபிள் சங் ஃபைலா ஸ்பிட் பண்ணோம். அந்த சங்ஸை இங்க நம்ம சொல்றது பிளாக் அப்படின்னுவோம். ஒவ்வொரு பிளாக்கோட சைஸும் இங்க நமக்கு வந்து டிஃபால்ட்டா 128 MB பெர் பிளாக். ஸோ இப்படி பிரிக்கும். ஸோ அப்போ எனக்கு 1 GB ஒரு ஃபைல் இருக்கு. இந்த 1 GB ஃபைலை நான் 128 MB ஆல டிவைட் பண்ண எத்தனை பிளாக்ஸ் வரும் தெரியுமா? அப்படி டபுள் போட்டீங்கன்னா டபுள் போட்டீங்கன்னா 1024 ஆகும். ஸோ டோட்டலாக பிரிச்சிங்கன்னா 8 பிளாக், 8 × 128 போட்டீங்கன்னா 1024 MB வரும். ஸோ 1 GB 1024 MB.
ஸோ 8 பிளாக்காக பிரிக்கும். பட் இந்த 8 பிளாக்குமே நமக்கு வந்து உள்ள அப்படியே லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா. இந்த 8 பிளாக் நீங்க லோட் பண்றது ஜஸ்ட் 1 GB ஒரு ஃபைல், பேஷண்ட் டாட் டிஎக்ஸ்டி ஒரு ஃபைல் தான். பட் ஸ்டோர் பண்ணும்போது 8 பிளாக்கா பிரிக்குது, இந்த 8 பிளாக் தான் உள்ள போய் வைப்போம். அது ஒரே இடத்துல இருக்குமானா இருக்காது, ரெப்ளிகேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி வேற வேற இடத்துல அது இருக்குது. ஸோ இங்க ஒரு 2 பிளாக் லோட் பண்ணலாம், இங்க ஒரு 2 பிளாக் லோட் பண்ணலாம், இங்க ஒரு 3 பிளாக் லோட் பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு பிளாக் மட்டும் லோட் பண்ணலாம். ஸோ டோட்டல் கவுண்ட் பண்ணீங்கன்னா 8 வரும். இது ஆக்சுவலா டேட்டா லோட் பண்றது. நீங்க இந்த கொரியை ஷூட் பண்ணி நீங்க என்ன பண்ணாலும் இந்த 8 பிளாக்கும் சேர்த்து படிச்சாதான் இந்த ஒரு 1 GB ஃபைலை நம்ம கிளியர் பண்றோம். இந்த பிளாக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த டாஸ்க் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பேக்எண்ட்ல நடக்கும். இங்க நம்ம டேட்டா லோட் பண்ணிருக்கோம், இந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணோம், அப்ப இந்த பிளாக்ஸ் இன்புட் ஸ்ப்ரிட்டா கன்வெர்ட் பண்ணும். அந்த இன்புட் ஸ்பிரிட் தான் வந்து உங்களுக்கு மேப்ரெடியூஸ் அல்காரிதமா இருந்தாலும் சரி இல்ல ஸ்பார்க் என்ஜினோட அல்காரிதமா இருந்தாலும் சரி ஒர்க் பண்ண போறது. ஸோ இப்போ 8 பிளாக் வச்சிருக்கேன், சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டா நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ டேட்டா நம்பர் 1 வந்து திடீர்னு அந்த நோட் ஃபுல்லாமே ஒரு ஃபெயிலியர் ஆகுது, அந்த டைம்ல அந்த டேட்டாவை நான் எடுத்துட்டு வரணும்னா அதுக்காக மெயின்டைன் பண்றது தான் இந்த ரெப்ளிகேஷன்ஸ் ஒரு கான்செப்ட். ஸோ இந்த 2 நோடுமே வந்து வேற ஒரு 2 நோட்ல போயிட்டு ஸ்பிரிட் கிரியேட் பண்ணி லோட் பண்ண வைக்கும். ரெப்ளிகேஷன் வந்து நான் வேற கலர் கொடுக்குறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பிளாக் ஐடி மட்டும் எடுத்துக்கோம். ஸோ இது வந்து 1 வச்சுக்குவோம். ஓகே ஸோ 1 and 2 வச்சுட்டேன். இப்போ இதையே நான் கொண்டு வந்து இந்த பிளாக்கோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் இங்கேயும் ஒரு காப்பி வைக்கும், இங்கேயும் ஒரு காப்பி வைக்கும். அதே மாதிரி இதுல இருக்கிற பிளாக்ஸும் ரெப்ளிகேட் பண்ணு. இந்த ரெப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வர்றது, பிளாக் 1 இங்க ரெப்ளிகேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளாக் 2 இங்க இருந்து இங்க ரெப்ளிகேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்குமே 8 பிளாக்குமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரெப்ளிகேட் பண்ணுவோம். எதுக்குன்னா இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்க ரெப்ளிகேட் பண்ணலாம், இங்க இருந்து இங்கேயும் ரெப்ளிகேட் பண்ணலாம். இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து டிரைவர் எடுத்துக்கிறதா இல்லை நம்ம மேனுவலா பண்றதா? இல்ல நேம்லோட டிஃபால்ட் பண்ணுவோம், நேம்லோட டேட்டா இன்ஜெக்ட் பண்ண உடனே இந்த ரெப்ளிகேஷன் மெயின்டைன் பண்றது எல்லாமே நேம்லோட் பண்ணுவாரு. ஓகே. ஸோ ஆனா நம்ம எங்க இருக்குன்னு பார்க்க முடியும்ல இப்ப ரெப்ளிகேஷன்ல? பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஸோ இப்போதைக்கு இந்த டேட்டா நம்ம லோட் பண்ணிட்டோம், ரெப்ளிகேட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி தான் ப்ராசஸே நடக்குது. ஸோ இதுல நமக்கு யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் லேயர் அண்ட் ஸ்டோரேஜ் லேயர். இப்போ பாக்குறது ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் லேயர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராசஸிங் லேயர் தான் ஹைவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட். ஆனா ஸ்டோரேஜ் லேயர் தெரிஞ்சுக்கங்க. ஓகே சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பிளாக்குக்கு 128 MB நம்ம ஆக்கியபை பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி டேட்டா நோடு வந்து எத்தனை பிளாக்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம் ஒரு டேட்டா நோடுக்கு? டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு எவ்வளவு பெருசா நீங்க கிரியேட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா சர்வர் ஸ்டோரேஜ் தானே அது. ஸோ இப்போ நீங்க எனக்கு ஒரு 10 TB இல்ல 1 PB நீங்க ஒரு டேட்டா நோட் கிரியேட் பண்ணணும் உங்களால லோட் பண்ண முடியும். நாளைக்கு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் புதுசா. ஆனா ஒரு குயரி ஷூட் பண்ணா பேரலலா எல்லா நோடுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், ஒரு நோட்ல ஆமா வச்சுக்கோ. எக்ஸாக்ட்லி, அதான் பேரல் ப்ராசஸிங் நடக்குது. டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் பேரல் ப்ராசஸிங் கான்செப்ட் தான். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், பேரல் ப்ராசஸிங் ஹை பண்றது, புரியுதுங்களா? இந்த இடத்துல டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் மட்டும் தான் பண்ணி லோட் பண்றோம். ஒரு 1 GB ஃபைல 8 பிளாக்கா ஸ்பிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா நோட்லயுமே அக்ராஸ் நம்பர் ஸ்கோர் பண்ணி வைக்கிறோம். இது ஸ்டோரேஜ் லேயர். இதை நான் ரீட் பண்றேன்னா ரீட் பண்ணா தானே நான் ப்ராசஸ் பண்ண முடியும் பேரலா. அதைத்தான் ஹை பண்றாங்க. தினேஷ் இதற்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்ப கணேஷ் ப்ளீஸ். தினேஷ் நீங்க டேட்டா நோட் ஃபெயிலியர் ஆனா ரிப்ளிகேஷன் இருக்கு, இப்ப நேம் நோட் ஃபெயிலியர் ஆனா ரிப்ளிகேஷன் இருக்குங்களா? அதுக்கு எதுவும் கிடையாதுங்களா நமக்கு? அதுக்கு இருக்கு, அதான் செகண்ட் இன்னொன்னு ஒரு வேர்ட் போட்டுங்க. ஓகே. அதே மாதிரி இப்ப பிளாக் சைஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? டிஃபால்ட் பிளாக் சைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப 1 GB ஃபைல வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி
ஏன்னா பேரலிசம் வந்து அதிகமாகுது, பேரலிசம் ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம பிளாக் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. வேணா பண்ணலாம், பிளாக் சைஸ் வேணா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பட் டிஃபால்ட் 128 சூட்டபிளா இருக்கு, எல்லாமே அதான் யூஸ் பண்றாங்க. இஃப் ரெக்வயர்ட் கமாண்ட் இருக்கு, அது மூலமா பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு இன்டர்நெக்கிங் இருக்கும். இவரு ஃபெயிலியர் ஆயிட்டார்னா என்ன பண்ணணுன்றீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் செகண்ட் லைன் இருக்கு. ஓகே, ஸோ இவர் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பாரு. சப்போஸ் இவருக்கு ஏதாவது ப்ராப்ளம், இவர் கூட முடியல அப்படின்னா இவர் கட் பண்ணிட்டு இவரு பிரைமரி நேம் நோட் ஆகிட்டு ஒரு ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, இதுவே வந்து ஆக்டிவ் பாசிவ்வாங்க, வி டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் மோர். இது இப்போதைக்கு இருக்கும், இது மெட்டா டேட்டா மட்டும் தான் வச்சிருக்கோம், வேறு எதுவுமே இருக்காது. ஃபைல் எல்லாமே இங்கே தான் இருக்கும், டேட்டாவா இந்த டேட்டாவோட மெட்டா டேட்டா. இப்போ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் டேட்டா நோட் ஒன்னோட இன்ஃபர்மேஷன் அப்படியே கேதர் பண்ணுங்க. இப்போ டேட்டா நோட் ஒன்ல வந்து பேஷண்டோட பிளாக், அதாவது பிளாக் ஒன் எடுத்துப்போம், பேஷண்டோட பிளாக் ஒன்னு. இது எங்க நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், டேட்டா நோடு என் ஒன்ல நம்ம அந்த டேட்டா வச்சிருக்கோம். ரெப்ளிகேஷன் பண்ணும்போது 2x ரெப்ளிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா டேட்டா நோடு 2லையும் டேட்டா நோட் 3லையும் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே தான் வச்சிருப்பாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்தா நேம் நோட் வச்சிருப்போம். சப்போஸ் இவர் ஃபெயிலியர் ஆகிட்டனா ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறது எல்லாமே வந்து கொடுக்குற ஒரு நேம் நோட் தான் கொடுப்பாரு. ஓகேங்களா, இது கிளியரா? தினேஷ், ஒன் க்வெஸ்சன். சி, இன் நேம் நோட், டேட்டா நோட், இது எல்லாமே ஸ்டோரேஜ் லேயருக்குள்ளே தான் இருக்குது, கரெக்டா? ஆமாம், ஸ்டோரேஜ் லேயர்னா ஃபுல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஆமாம், கரெக்ட், ஹடூப்க்குள்ளேயே இருக்கிறது தான் இது எல்லாமே. இது எல்லாமே சேர்த்து தான் ஹடப், இந்த ஓகே ஃப்ரேம் பேரே ஹடப். அவ்வளோதான், ஓகே. ஹடப்பில் இருக்க டீமெயில்ஸ் நம்ம போட்டதே தான், இது ஃபுல்லாகவே சேர்த்து தான் ஹடப் லோன்ஸ். ஃபைன். ஹடுப்போட ஆர்கிடெக்சர். ஓகே, கிளியரா? கிளியர் தினேஷ். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இருக்காது. இதுக்குள்ள யான் வருமா இல்ல அவுட் சைடு ஆஃப் தி யான் வருமா? யான் பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. ஸ்டோரிங்ல வந்து வராது, யான் தனியா செப்பரேட்டா ஒரு கண்டெய்னர் இருக்கு. ஸோ அது ப்ராசஸிங்ல தான் ஆரம்பிக்கும். ஸ்டோர் ஓகே, பண்ற இடத்துல அது யான் கிடையாது, டேட்டாவை ஜஸ்ட் ஸ்டோர் தானே பண்றோம். ஸோ இதோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு நம்ம ஒரு அலோகேஷன்ஸ் வச்சிருப்போம், அவர் தான் வந்து உங்களுக்கு யான் ஆரம்பிப்பார். இந்த இடத்துல தான் உங்களுக்கு யான் வரும், இந்த டேட்டாவை அக்சஸ் பண்றதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறவங்க தான் யான். இவர் என்னன்னா கண்ட்ரோல் தான் பண்ணுவார். இவருக்குள்ள அந்த ரிசோர்ஸ் மேனேஜர் சொன்னால, ரிசோர்ஸ் மேனேஜர் அண்ட் நோட் மேனேஜர், நோட் மேனேஜர்ங்கிறது ஒவ்வொரு டேட்டா நோட்லயுமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. டெல்லாம் எல்லாமே கிளியர்னா நடத்துட்டு போறேன். இதற்கு எல்லாமே கிளியரா? இங்க HDFS வருமா தினேஷ், HDFS? இதான் இதுதான் HDFS, HDFS. ஓகே, Hadoop Distributed File System, ஃபைல் சிஸ்டம். அதான் ஃபுல் மீனிங். இப்ப நம்ம அடிச்ச கமாண்ட்ல லோட் பண்றது எல்லாமே இதுதான். இப்ப நீங்க போயிட்டு நான் ஓபன் பண்ணல, ஒரு ஃபைல் நான் லோட் பண்ணிருக்கேன், அந்த ஃபைல் நான் இங்க ரிட்ரீவ் பண்றேன்னா ஓகே. இன்புட்ல சிஎஸ்பி பாத்திரம் பேஷண்ட்ல இந்த ஃபைல் நான் லோட் பண்ணிருக்கேன். இந்த ஃபைல் லோட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், ரீட் பர்மிஷன்ஸ் பண்ணுறது, ரீட் ரைட் பர்மிஷன் இருக்கு, பிகிடா பிடியா இருக்கு, சூப்பர் குரூப்க்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், 719 பைட்ஸ் டேட்டா. எப்போ லோட் பண்ணோம், 3 ரெப்ளிகேஷன் வச்சிருக்கோம் கரெக்டுங்களா? இந்த 3 ரெப்ளிகேஷன்ல இந்த பிளாக்ஸை நாங்கள் மினிமைஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் மிஷின்ல கண்டெய்னரைசேஷன் பண்ணுறதுனால பிளாக் சைஸாக 16 MB குறைச்சி வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த பேரல் ப்ராசஸிங் எப்படி நடக்குது தெரியணும்னு இருக்காங்க. பட் ரியாலிட்டியில இது 128 MB தான், இது நமக்காக கான்ஃபிகரேஷன் மாத்திட்டு இருக்கு, நம்ம செல்ஃப் லேர்னிங்காக. அடுத்ததா இந்த ஃபைல், இந்த ஃபைல் நான் ஓபன் பண்றேன் பாருங்க எந்தெந்த இடத்துல தான் அந்த அப்ளிகேஷன் டேட்டா இருக்கு.
சோ இது ஒரே சின்ன ஃபைல் பிளாக் ஜீரோ வந்து டேட்டா நோட் ஒன் டேட்டா நோட் த்ரீ டேட்டா நோட் டூல வச்சு கரெக்டுங்களா. இது எல்லாமே சின்ன சின்ன ஃபைல் வச்சிருக்க, இங்க இருந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியுது. அதனால ஜஸ்ட் ஒரே ஒரு ரிப்ளிகேஷன் தான் இருக்கு. இப்ப இதே ஒரு பெரிய ஃபைல் நான் லோட் பண்றோம் முன்னாடி. ஜிபி ஃபைல் நம்பர் இப்போ ஃபைவ் வீடியோ பண்ணுங்க. Data load ஆயிட்டு இருக்கு, ஸ்ட்ரைக் ஃபார் சம்டைம். ஸோ 300 MB வந்து லோட் ஆயிருக்கு. 11 GB நம்ம கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். மேபி வேற சைட் எடுக்குமா இல்லைன்னா ஆல்டர்னேட் வாங்க. சோனா தம்பி நம்ம சின்னதாக பண்ணிட்டேன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஏர்லைன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.3 GB டேட்டா வச்சுருக்கேன். இதை நான் புஷ் பண்ணுறேன். புரியணுங்கிறதுக்காக அந்த நேம் நான் மாற்றிருக்கேன். இத அதே மாதிரி ஒரு பாத்திரம் நான் லோட் பண்ணுறேன். இந்த கமாண்ட் இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல போட்ட இந்த கமாண்ட் தான் ஜஸ்ட் இன்புட் பாத்திரம் நான் லோட் பண்றேன். எல்லாமே இங்க போயிட்டு இங்கே செக் பண்ணலாம். சோ இந்த ஃபைல் வந்து காப்பி ஆயிட்டு இருக்கு. ரைட் 1 MB ரைட் 28 MB காப்பி ஆயிருக்கு. ஜிபி நினைக்கிறேன் இந்த ஃபைல் அடிச்சிருச்சு. அது வரைக்கும் அண்டர் ஸ்கோர் காப்பிங்னே வந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக காப்பி ஆகி முடிஞ்சதுன்னா வெறும் ஃபைல் நேம் மட்டும் எனக்கு வரும். ஓகே பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைல் நேம் மட்டும். ஸோ இது 1.25 GB வச்சிருக்கேன். ஸோ இது ரெப்ளிகேஷன் த்ரீல தான் ரெப்ளிகேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்க. பிளாக் ஜீரோ ஒரே ஒரு பிளாக் நம்பர் பார்த்துட்டு இருக்கோம். டேட்டா நோட் 1, 2, 3ல வச்சிருக்கோம். பிளாக் ஒன் டேட்டா நோட் 2ல மெயினாக வச்சிருக்கு. அதோட ரெப்ளிகேஷன் 3 and 1ல வச்சிருக்கு. மொத்தம் இத்தனை பிளாக் அது பிரிச்சிருக்கு. ஜஸ்ட் இந்த 1.25 16 MB போட்டு பாருங்க. இத்தனை பிளாக் இது கிரியேட் பண்ணு. ஸோ ஒவ்வொரு பிளாக்குமே எங்கெங்க அலோகேட் பண்ணிருக்கு, இதோட சைசிங் என்னது, இதுக்குன்னு ஒரு ஸ்டாம்பிங் ஜென்ரேஷன் ஐடியா எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒரு பிளாக் ஐடியா அது என்ன வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு பிளாக் ஐடி ஸ்டாம்ப் ஜென்ரேஷன் ஐடியெல்லாம் மாறும். 115 இருக்கா பிளாக் 4. பிளாக் 5 பாருங்க 106. பிளாக் 10 121.
ஸோ ஒரு யூனிக்கா ஒரு பிளாக் ஐடியை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த டேட்டாவை ரெப்ளிகேட் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம பார்த்தா ஆர்க்கிடெக்சர் கம்பேர் பண்ணுங்க, டேட்டாவை ஸ்டோர் பண்றேன், ஒரு பிளாக் ஐடியை ஜெனரேட் பண்ணிருக்கு, இந்த பிளாக் ஐடியை நேம் நோட் தான் கொடுக்குது, இந்த பிளாக் ஐடியை பேஸ் பண்ணி தான் டேட்டா உள்ள வருது. ஸோ டேட்டா நோட் ஒன்ல ஃபர்ஸ்ட் டேட்டா வைக்கும், அதுக்கப்புறம் ரெப்ளிகேட் பண்ணுங்க. அதுதான் நம்பர் பார்த்தீங்கன்னா டேட்டா நோட் 3 ஃபர்ஸ்ட்ல வருது, ஏன்னா டேட்டா நோட் 3 தான் ஆக்சுவல் டேட்டா ஃபர்ஸ்ட் வச்சிருக்கு. அப்புறம் ரெப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணிருக்கு, டேட்டா நோட் 1லயும் டேட்டா நோட் 2லயும் வந்து ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கு. புரியுதுங்களா? ஒரே பட்டு ஃபாலோ மீ. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்ல கணேஷ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. இந்த மாதிரி டேட்டா நான் லோட் பண்ணிட்டேன், நான் ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்னோட ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் யான்ட்ட நான் போயிட்டு தான் பண்ணதுன்றேன். அப்போ எந்த பிளாக் எடுத்து பண்ண ஆரம்பிக்கேன்? ஏன்னா இந்த எல்லா டேட்டாவும் சேர்த்து தான் 1 GB நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இப்போ 3 இடத்துல பிளாக்கோட டேட்டா வச்சிருக்கு. அப்போ எந்த பிளாக் டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும்? எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் 8 இருக்கு, இல்லை பிளாக் 10 அந்த டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு? எனி ஐடியா? அதுக்குதான் இந்த பிரைமரி பிளாக் ஐடிங்கிறத இந்த இடத்துல ஆரம்பிங்க. சாரி சொல்லுங்க. No, no, I said data node 3. பிளாக் 10 டேட்டா நோட் 3 25 ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா இதான் பிரைமரி. இதுக்கப்புறம் தான் ரெப்ளிகேட். சப்போஸ் டேட்டா நோட் 3 வந்து ஃபெயிலியர் எனக்கு இல்லைன்னா டேட்டா நோட் 1 ப்ரையாரிட்டி கொடுக்கும் இந்த பர்டிகுலர் பிளாக்கு. ஸோ ப்ரையாரிட்டைசேஷன்ஸ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதே வந்து நான் பிளாக் 8 நான் ரீட் பண்ண நினைக்கிறேன்னா டேட்டா நோட் 2 தான் லொக்கேட் பண்ணும். அதனால தான் இது வந்து பேரலா பண்ண முடியும். இப்போ டேட்டா நோட் 3 ல ஒரு ரெக்கார்டு, டேட்டா நோட் 2 ல ஒரு ரெக்கார்டு நான் பாயிண்ட் பண்ணும்போது தான் இங்கேயும் ப்ராசஸ் பண்ண முடியும், இங்கேயும் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அலோகேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறவங்க தான் யானு. எங்க டேட்டா இருக்குன்னு சொல்றவர் மட்டும் நேம் நோடு, சொன்னதுக்கு அப்புறமா மொத்தமே எவ்வளோ டேட்டா இருக்கு, நான் எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்றவரு யான் டிசைட். யானுக்கான ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோசியேட்டர் அப்படின்னு. ஸோ இவர் தான் வந்து உங்களுக்கு அந்த ரிசோர்ஸை நெகோசியேட் பண்ணுவாரு. ஸோ எனக்கு வந்த ரெக்வஸ்ட் 1 GB, இதுக்கு வந்து நான் இவ்வளவு ரிசோர்ஸ் நெகோசியேட் பண்றது எல்லாமே வந்து பண்றது யான் பண்ணுவாரு. இவர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வர்றது தான் ரிசோர்ஸ் மேனேஜர். ஸோ இவர் கீழே ஒரு டீமு, அந்த டீமு ஒரு நேம் போட்டு வைப்பாரு. ஹலோ, ஆ சொல்லுங்க. ரெப்ளிகேஷன் டேட்டா ஃபர்ஸ்ட் எங்க அவைலபிள் இருக்கோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லோட் பண்ணும், அதுக்கப்புறமா ரெப்ளிகேட் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 4 நோட் மிஷின் வச்சிருக்கேன், எங்க எனக்கு யூட்டிலைசேஷன் கம்மியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் லோட் பண்ணுவாரு. நேம் நோட் வேலையா தான். இப்போ இங்க 20% வந்து நான் லோட் பண்ணிருக்கேன், இங்க 10% தான் இருக்குன்னா இங்க இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் யூட்டிலைசேஷன்ஸ் இங்க தான் அலோகேட் பண்ணுவார். இங்க ஒரு ஈக்குவாலிட்டி வந்தா வரும்போது தான் ரெப்ளிகேஷன் ஸ்கேல் எல்லாத்துக்கும் கொண்டு வருவார். ஃபர்ஸ்ட் டேட்டா பிரைமரி டேட்டா, அதுக்கப்புறம் தான் ரெப்ளிகேட்டட் டேட்டா. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துக்கு காப்பி பண்ணதான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அவைலபிலிட்டி எங்க ரிசோர்ஸ் கம்மியா யூட்டிலைஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்ப்பாரு அந்த ஸ்டோரேஜ்ல. அதுல எது கம்மியா இருக்கோ அங்க ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணி லோட் பண்ண சொல்லுவாரு. எல்லாமே ஈக்குவல் ஆனது அப்புறமா யூட்டிலைசேஷன்ஸ் பேஸ் பண்ணி டேட்டாவை ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து இன்ட்ரா டேட்டா நோட் ப்ராசஸ், அதை வந்து சொல்லுவாங்க இன்ட்ரா டேட்டா நோட். ஒரு ஒரு டேட்டா நோட்டுக்குள்ளயுமே இன்ட்ரா கம்யூனிகேட் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆனா சேம் டேட்டா சேம் பிளாக்கு ஒரே நோட்ல இருக்கக்கூடாது, அதான் ரூல். ஸோ இப்போ பிளாக் 1 நான் சொன்னா இந்த பிளாக் 1 வந்து டேட்டா நோட்ல ஒரே ஒரு ரொட்டி தான் இருக்கணும், இன்னொரு ரொட்டி அதில் இருக்கக்கூடாது. ரிச்சர்ட் ரெப்ளிகேட்னு சம் அதர் டேட்டா நோட்ஸ், ஏன்னா ஃபெயிலியர்ஸ் ஆகும்போது இந்த டேட்டாவை நம்ம வேற ஏதாவது நோட்ல இருந்து எடுக்கணும், அதுக்காக தான் இந்த ரெப்ளிகேஷன் அல்காரிதம் அப்படி நம்ம டிசைன் பண்ணுவோம். சேம் டேட்டா நோட்டை ரெப்ளிகேட் பண்ணிடுச்சுன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால இவங்களுக்குள்ளே ஒரு கோசிப் பண்ணுவாங்க, யார்கிட்ட என்னென்ன டேட்டா இருக்குது எல்லாமே ஓரளவு இன்டர்னலாக தெரிஞ்சுக்குவாங்க. இந்த டேட்டா நான் ரெப்ளிகேட் பண்ணணும்னா ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கியா இல்லையன்றதை செக் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள சொல்லுவாங்க. யார் எவ்வளோ பர்சன்ட் ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நேம் நோட்ல இருந்து அவங்க கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இதுதான் காமன் வீக். கிளியர்? சோ இந்த ரிசோர்ஸ் மேனேஜர்ல தான் அப்ளிகேஷன் ஐடி வரும் ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம போய் பாக்குற ஒரு அப்ளிகேஷன் நம்பர், அது வர்றது எல்லாமே இந்த இடத்துல தான். யாரும் அலோகேட் பண்ணி கொடுக்குற அப்ளிகேஷன் நம்பரை எடுத்துட்டு இவரும் மெயின் ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து மானிட் பண்ணுவாங்க. இருக்குல்ல இந்த நம்பர், இந்த நம்பர் கொடுக்குறவங்க யான் தான் கொடுக்குறாரு. யான் கொடுத்த நம்பரை வச்சுட்டு ரிசோர்ஸ் மேனேஜர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரிசோர்ஸ் மேனேஜர் கீழே ஒரு டீம் இருக்கு, அவங்க தான் வந்து நோட் மேனேஜர் பண்ணுவாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னா ஒவ்வொரு டேட்டா நோடுக்கும் உள்ளேயும் இருப்பாங்க. அவங்க தான் கோர் அண்ட் ரேம கண்டெய்னர் ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ண போறவங்க. நோட் மேனேஜர் ஒன், நோட் மேனேஜர் டூ, நோட் மேனேஜர் த்ரீ, நோட் மேனேஜர் ஃபோர். இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி அவங்க ரிப்போர்ட்டிங் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜர் ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. இங்க இருந்தா எல்லா ரெக்வஸ்டுக்குமே வரும். எல்லாருமே ரிசோர்ஸ் மேனேஜர் தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. என் டாஸ்க் முடிச்சு, என்னோட டாஸ்க் முடியல, 80% கம்ப்ளீட் ஆயிருக்கு, 50% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல, வேற எங்கேயும் அலோகேட் பண்ணுங்க, நான் ஃபுல் எல்லாமே டவுன் ஆயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இங்க இருந்தா ரிசோர்ஸ் மேனேஜர் போகும். சோ இங்க நம்ம ஸ்பிட் பண்ணிருக்க எல்லா டாஸ்க்கும் மொத்தமா முடிஞ்சாதான் இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் அவருக்கு கொடுத்த அந்த ஜாப் நம்பர் சக்சஸ். அப்படி அது முடியலன்னா ஜாப் ஃபெயிலியர். இப்ப நான் கொரியை ஷூட் பண்ணி அவுட்புட் நான் பாத்துட்டேன் பிளைண்டா, அது ஃபிளாக் சக்சஸ் ஃபிளாக் செட் ஆனா மட்டும்தான் ஐ கேன் கோ ஃபார்வர்ட். ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம கொரிய ரன் பண்ணு. ஓகே, கிளியருங்களா? Yes, yes. ரிசப்ஷன் தினேஷ், சொல்லுங்க. இன் கேஸ் ஃபெயிலர் ஆச்சுன்னா அதோட எரர்ஸ் எங்க போயிட்டு நம்ம செக் பண்றது? எந்த ஃபெயிலர் கேட்குறீங்க? இப்போ நீங்க இப்ப குவெரி எரர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்க ஃபிளாக் ஆகும் எரர்ன்ட்டு. ஆமாம், ஸோ என்ன மாதிரி எரர் வந்திருக்கு அப்படின்றது நம்ம இந்த ஜாப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கேட்குறீங்க கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு லாக் செக் பண்ணுற கமாண்ட். ஒரு பிளேஸ் பண்ணணும், நம்ம டைப் பண்ணணும். இந்த லாக்ல எல்லாமே நமக்கு கிடைச்சிடும், என்ன நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். சில ஃபெயிலியர்னா என்ன ஃபெயிலியருங்க நீங்க அனுப்போம், எவ்வளவு ரிசோர்ஸ் அலோகேட் ஆயிருக்கு, எப்படி இது ப்ராசஸ் நடக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் கேன் கேதர் ஃப்ரம் யூ. லேட்டர் நம்ம ஸ்பார்க் செஷன் போகும்போது இந்த லாக் பத்தில கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம். டோன்ட் வெரி அபவுட் இட். பட் ஆனா இப்படிதான் பார்க்கணும். ஓகே, என்ன கமாண்ட் அது? கமாண்ட் யானோட கமாண்ட், யான் லாக் ரிப்போர்ட் அடிச்சுன்னா வந்து ஓகே. ஏன்னா லேட்டர் நம்ம டீட்டெயில் இருக்கும் சரிங்களா. இதுதான் நம்ம ஓகே ஸ்பார்க் மேல வந்து டீபக் பண்ணும்போது யூஸ் பண்ற காமன் கமாண்ட்ஸ். தேங்க்ஸ். வேற ஏதாவது கொஸ்டின்? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கமெண்ட்ஸில் இது எப்படி ஆர்கிடெக்சர் ஹைவோட ஹடுப்பூர் ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வில் கோ பேக். இப்போ நேம் நோட், டேட்டா நோடு, யானை, ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நோட் மேனேஜர் பார்த்துருவோம். செகண்ட் நேம் நோடு, பிளாக் ஐடி, இன்புட் ஸ்பிரிட், இது எல்லாமே தெரியுது. ஸோ பிளாக்கை வந்து இன்புட் ஸ்பிரிட்டாக கன்வெர்ட் பண்ணோம், அதுதான் இங்கே நடக்கிறது. ஸோ இது வந்து பிசிக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிறது பிளாக்ஸ் எல்லாமே.
இன்புட் ஸ்பிட்டுங்கிறது லாஜிக்கலா. இப்ப ரெண்டு நோடு பக்கத்து பக்கத்துல இருக்கிற ஒன் அண்ட் டூனா, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ரெண்டு டாஸ்க் கலெக்ட் பண்ணாது, ஒரே டாஸ்க் கலெக்ட் பண்ணும். அது கன்சிகூட்டிவ் பிளாக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இன்புட் ஸ்பிரிட்டா கன்சிடர் பண்ணும். அந்த இன்புட் ஸ்பிரிட் தான் வந்து உங்களுக்கு டாஸ்கா மாறுது. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இன்புட் ஸ்பிரிட்டா வைக்கும். இதுக்கு ஒரே ஒரு டாஸ்க் அலோகேட் பண்ணும். இப்ப இது வேற தனியா இருக்குன்னா இந்த டைம்ல என்ன பண்ணா, இதுக்கும் தனியா ஒரு டாஸ்க், இதுக்கு ஒரு டாஸ்க், அப்படி ஒன்னொன்னா அலோகேட் பண்ணும். இப்ப நான் போட்டிருக்கிறத பாத்தீங்கன்னா இது ரெண்டு வச்சுக்கோங்க, மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டாஸ்க் அலோகேட் ஆகுது வச்சுக்கோங்க மொத்தம். ஸோ இந்த சாரி மொத்தம் எட்டு, இதுல வந்து ரெண்டு ஒன்னா இருக்கு, அப்ப ஏழு டாஸ்க் அலோகேட் பண்ணலாம் எட்டுக்கு பதிலாக. ஸோ டேட்டா எப்படி நீங்க லோட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் அலோகேஷனும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாது. அதனால தான் அவைலபிலிட்டி ஃபர்ஸ்ட் செக் பண்றது. 20% தான் இங்கே அலோகேட் ஆயிருக்கு, மீது எல்லாத்துலயும் ஒரு 60% ஃபுல்லா டேட்டா லோட் பண்ணி வச்சுக்காங்கன்னா இந்த 20% அலோகேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு 10 GB டேட்டா கன்சல் அதை வந்து எப்படி சொல்றது சீக்வன்ஸாக இருக்க டேட்டா எல்லாத்தையும் இங்கே லோட் பண்ணும். அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா சிங்கிள் ரிசோர்ஸ்ல நம்ம மொத்தமா ஹேண்டில் பண்ண முடியும், ஒன் பை ஒன்னா நம்ம கேஷ் பண்ணி. அதான் ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு அந்த கான்செப்ட் பேரு இன்புட் ஸ்பிரிட்னுவாங்க. நீங்க எந்த ஜாப் ரன் பண்ண போனாலுமே மேப் ரெடியூஸோ இல்லை ஸ்பார்க் எது ரன் பண்ணாலுமே அந்த டேட்டா நோட் இருக்கிற டேட்டாவை லாஜிக்கல் ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா லாஜிக்கல் ஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் ரிசோர்ஸ் அலோகேஷனே நடக்குது. ஓகேங்களா, கிளியரா? இந்த லாஜிக்கல் ஃப்ரேம் வந்து பேஸ்ட் ஆன் த சைஸா, இப்போ 120, இப்போ ரெண்டு பிளாக் ஒரே இன்புட் ஸ்பிளிட்னு சொன்னீங்க, மற்றது எல்லாமே வந்து டேட்டா நோட்ல ரெண்டு ரெண்டு பிளாக் இருந்தனா அது ரெண்டு டாஸ்க்னு சொன்னீங்க, அது எப்படி? இல்ல ஆக்சுவலா வந்து நீங்க லோட் பண்றீங்க ஒரு பேஷண்ட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல், நீங்க லோட் பண்றீங்க இன்னொன்னு வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு டிரான்சாக்ஷன் டாட் டிஎக்ஸ்டி ஒன்னு ஒரு ஃபைல லோட் பண்றாங்கன்னு வைங்க. இப்ப பிளாக் ஒன்ல வந்து பேஷண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பிளாக் லோட் ஆயிடுச்சு, பிளாக் டூல வந்து டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் பிளாக் லோட் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்காது, சீக்வன்ஸ் இருக்காது. பிளாக் ஐடி நம்ம பார்த்தோம்ல, இப்ப இங்க நம்ம பாக்குறோம் பிளாக் எயிட் பிளாக் நைன், இங்க பிளாக் ஐடி பாருங்க 119 இது 120, இதெல்லாம் சீக்வன்ஸா இருக்கு. அப்ப இத ரீட் பண்றது ஆரம்பிக்கணும், எப்படி ரீட் பண்ண ஆரம்பிக்கணுமா, இதெல்லாம் சீக்வன்ஸா இருக்கு. சீக்வன்ஸ்ல இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் மொத்தமா எடுத்து ஒரு கண்டெய்னர் ஃப்ரேம் அப் டிசைன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு டாஸ்க் அலோகேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். சப்போஸ் பிளாக் நைன்ல வேற ஒரு டேட்டா வந்து உள்ள உட்காந்துருக்கு, பிளாக் டென்ல வந்து நம்மளோட டேட்டா வந்துட்டு கண்டினியூட்டி இருக்காது. இப்போ பிளாக் எயிட்டுக்கு தனியா ஒரு டாஸ்க், பிளாக் டென்னுக்கு தனியா ஒரு டாஸ்க் இந்த மாதிரி அலோகேஷன் பண்ணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு, இதுதான் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு சீக்வன்ஸா இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே லாஜிக்கலா கன்சிடர் பண்ணி ஒரே ஒரு டாஸ்க ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரே ஒரு இன்புட் ஸ்பிளிட் மூலமா ரன் பண்ணாங்க. ஏன்னா சேம் டைம்ல நீங்களும் லோட் பண்ணலாம் மற்றவங்களும் லோட் பண்ணலாம் டேட்டாவை, ப்ராசஸ் ரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம ஒரே ஃபைல் நம்ம லோட் பண்ணி ப்ராசஸ் பண்றோம், ரியாலிட்டியில் அப்படி இருக்காதுல்ல, ஏன்னா நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ இது இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மேபி இன்டர்வியூல கேட்கலாம், ஸோ அதுக்காக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஓகே, ஸோ இதில் ஏதாவது கொஷின்? ஓகே ஃபைன். ஸோ இப்போ அடுத்தது ரிப்போர்ட்டிங்ஸ். இப்போ இங்க இருக்கிற பிளாக் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு அது பேர் வந்து பிளாக் ரிப்போர்ட் அப்படின்னு வாங்க. அடுத்தது எடிட் லாகுன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஹார்ட் பீட் அப்படின்னு வாங்க. ஓகே
சோ இப்ப பிளாக் ரிப்போர்ட்லாம் இந்த டேட்டா நோட்ல இருக்க பிளாக் எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனுமே ஒரு ரிப்போர்ட்டா நேம் நோடுக்கு ஃப்ரீக்வெண்டா கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா பிளாக் ரிப்போர்ட் அப்படின்னு. இல்லைன்னா வந்து எந்த டேட்டா எந்த பிளாக்ல இருக்குன்னு நமக்கு தெரியாம இருக்கும். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி பேஷண்ட் டிஎக்ஸ்டி ஒரு ஃபைலோட பிளாக்ஸ் எல்லாம் என்கிட்ட உட்காந்துருக்கு, பிளாக் 1 and 2 என்கிட்ட இருக்கு அப்படின்னு டேட்டா நோட் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணும். அதே மாதிரி டேட்டா நோட் 2 வந்து பேஷண்டோட பிளாக் ஐடி 3 and 4 என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நேம் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் நேம் நோட ஒர்க்கே, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ரிப்பீட்டடா என்னென்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிற ஃபுல்லத்தையும் நான் எடுத்து ஓகே இத்தனை பிளாக் நான் வச்சிருக்கேன், எவ்வளவு ரிசோர்ஸ் நான் அலோகேட் பண்ணிருக்கேன், எவ்வளவு டோட்டலா வந்து ஸ்டோரேஜ்ல நான் டேட்டா வச்சிருக்கேன் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த நேம் நோடுக்கு எப்படி போகும்னா அந்த பிளாக் ரிப்போர்ட் மூலமா தான் போகும். ஓகே, இது பிளாக் ரிப்போர்ட். இப்ப சப்போஸ் இந்த ஃபைல நான் உள்ள லோட் பண்ணிருக்கேன், இந்த ஃபைல நான் ரீநேம் பண்ணிடுறேன்னு வைங்களேன், இந்த இடத்துல இந்த ஃபைல் இருக்கு. இந்த இடத்துல இந்த ஃபைல் வச்சிருக்கேன், இதோட சைஸ் நம்ம பார்த்துட்டோம் 1.25 GB. இப்ப இந்த ஃபைல நான் ரீநேம் பண்ணனா என்ன ஆகும்? வேலை ஒரி பண்ணோம்னா லேட்டா நம்ம பார்ப்போம், பட் இப்போதைக்கு ஒரு லேர்னிங் பாஸ். சப்போஸ் நான் மாத்தி இருக்கேன், இப்ப என்ன நடக்கும்? இப்ப இது புது டேட்டா வந்து உள்ள இருக்கு. இப்ப பிளாக் ஐடி ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் நேம் மட்டும் தானே ரீநேம் பண்ணியிருப்போம், இன்கேஸ் ஆஃப் பாத் லொகேஷன் இன்கேஸ் மாத்திருந்தோம்னா மேபி எல்லாமே மாறிடும், ஏன்னா ஸ்பிளிட் எல்லாமே சேம் தானே. சரி, இப்ப இந்த ஃபைல நான் வேற பாத்துல போட்டா எல்லாமே மாறும்ன்றீங்களா? இல்ல இல்ல, இந்த ஃபைல நான் வேற இடத்துக்கு மூவ் பண்றேன். அப்ப கூட பிளாக்கோட டீடைல்ஸ் மாறாது, ரெப்ளிகேஷன் டீடைல்ஸ் மாறாது. அந்த ரிசோர்ஸ் மேனேஜர் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபைல் எங்கே மூவ் ஆனாலும் அதை ரிசோர்ஸ் மேனேஜர் பாயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால பிளாக்கும் சரி ரிப்ளிகேஷனும் சரி சேஞ்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த பாத்திரம் நான் மூவ் பண்ணிட்டேன், இன்புட்ல கூட கிடையாது, பாத்திரம் மூவ் பண்ணி இந்த இடத்துல லோட் பண்ணாது. இப்ப என்னென்னா நடக்கும், முன்ன இருந்தது பாத்தீங்கன்னா இன்புட் இந்த இடத்துல இருக்கு, ஃபைல் நேமே மாத்திட்டேன், சாம்பிள் ஏஎல்னா ஏஎல் நியூன்னு மாத்திருக்கேன், செகண்ட் பாத்து முன்ன இருந்தது இன்புட்டுங்கிற போட்டோக்குள்ள இருக்கு, அதை மட்டும் நான் வெளியே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டைரக்ட் லொகேஷனே மாத்திருக்கேன். இப்ப என்ன லா சேஞ்ச் ஆயிருக்கு? ஒவ்வொரு டைமும் நம்ம ஷூட் பண்ணும்போது குவரிய ஒவ்வொரு டைம் பிளாக்கா எடுத்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், அப்படிதானே பண்ணும். அப்புறம் அதனால தான் கேட்குறேன், நியூ பிளாக்ஸ் தான் கிரியேட் ஆகும், அதை வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நோட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுது. அந்த ஓகே ஸ்டாப் ஆயிட்டு செகண்ட் குவரி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், அதனால ஓகே. சோ எல்லாத்தையும் புது பிளாக் ஐடியா வந்துருக்கீங்க கரெக்டுங்களா? அதர்ஸ் ஜஸ்ட் மெட்டால அந்த பாத் நேம் மட்டும் அது வந்து அப்டேட் பண்ணி வச்சிருப்போம், பட் பிளாக் அண்ட் எவ்ரிதிங் இட்ஸ் சேம் ஒன்லி ஐ திங்க். நியூ பிளாக்கா தான் கிரியேட் ஆயிருக்குங்க. சரி ஓகே, இது ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்கட்டும், இதை காப்பி பண்ணிட்டு இன்னும் ஒரு வியூ ஓப்பன் பண்றேன். 1 to 1 பிளாக் 10 இருக்கு, இப்போ போயிட்டு அதே ஃபைல் நம்ம இடம் மாத்தி வேற நேம்ல போட்டுங்க, இதை ஓப்பன் பண்றோம், பிளாக் 10 என்னன்றத பார்க்கலாம் என்ன வந்திருக்கு. சேம் தான் ரெப்ளிகேஷன்,
03.2 இங்கு ப்ளாக் மாதிரி டூ இருக்கு. த்ரீ ஒன் தௌசண்ட் ப்ளாக் ஐடி ரெப்ளிகேஷன் நம்பர் ப்ளாக் ஐடி ப்ளாக் ஐடி சேம் பட் ரெப்ளிகேஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. பிரைமரியோட வந்து யூட்டிலைசேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி இருக்கு, பட் இது காமனாக தான் இருக்கு. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் அர்த்தம் இது நேம் நோட் நோடு தான், பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் போகுது டேட்டா நோட்ல இருந்து போகுது, பிளாக் ரிப்போர்ட்டாக போகும். பட் பிளாக் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி டைம்ல நடக்கிறது, ஸோ ஒரு டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அந்த பிளாக் ரிப்போர்ட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் எவ்ரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் அப்படி. பட் இந்த சேஞ்சஸ் இமீடியட்டா அந்த சேம் ஃபைல் ஆப்ஜெக்ட்ல நடக்கிற இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறது, அந்த ரீநேம் பண்ணியிருக்கோம் ஃபைலோட பாத்த மாத்திருக்கோம், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எடிட் லாக் அப்படின்னு. ஓகே, பிளாக் ரிப்போர்ட்னா ஃப்ரீக்வன்சி டைம் பேஸ் பண்ணி பேட்ச் மாதிரி ஒரு சர்டன் டைம்ல உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் பண்ணா அத பிளாக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எடிட் லாக்னா இமீடியட்டா அந்த சேஞ்சஸ், ஏன்னா ஆல்ரெடி அந்த டேட்டா இருக்கு, அது மேல நடக்கிற சேஞ்சஸ் உடனே நமக்கு இன்ஸ்டால் பண்றது எடிட் லாக் அப்படின்னு. ஓகே, ஸோ எடிட் லாக் ஆல்சோ கைண்ட் ஆஃப் லாக் ரிப்போர்ட், பட் இட்ஸ் ஒன்லி லுக்கிங் வித் இமீடியட் சேஞ்சஸ். புரியுதுங்களா? இது ரெண்டும் இப்ப நான் காப்பி பண்ணி புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம், அது என்ன பண்ணும்? இந்த ஃபைலே நான் காப்பி பண்ணி புதுசா இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்றேன், இப்ப என்ன நடக்கும்? ஃப்ரெஷ்ஷா எல்லாமே வந்து நியூ பிளாக் ஐடிஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டா வரும். எக்ஸாக்ட்லி, ஏன்னா இது ஜஸ்ட் மூவ் பண்றோம், உள்ள இருக்க டேட்டாவை வேற லொகேஷன் மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான். ஸோ அதனால எக்ஸிஸ்டிங் பிளாக் ஐடியை மெயின்டைன் பண்ணாது, பட் இதை காப்பி பண்ணி புது டேட்டா கிரியேட் பண்ண கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு புது பிளாக் ஐடி கிரியேட் பண்ணி அது நியூ டேட்டா. ஸோ அந்த இடத்துல நியூ டேட்டா நம்ம அதோட ரெப்ளிகேஷன் நம்ம மானிட்டர் பண்ணோம், அதோட ரெஃபரன்சஸ் எல்லாமே மாட்டோம். ஸோ அதனால இன்டர்வியூல உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா ஒரு ஃபைலை மூவ் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க, அதே மாதிரி ஒரு ஃபைலை காப்பி பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க இன்டர்வியூ. ஸோ அதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ரிப்போர்ட்டுக்கு எடிட் லாக்கு டிஃபரன்ஸ் தான், இன்டெரக்டா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு. சரிங்களா, தெரியும் கிளியரா? ஸோ ரிப்போர்ட் லாக் வேற, எடிட் லாக் வேற, கரெக்டா? பிளாக் ரிப்போர்ட், பிளாக் ரிப்போர்ட், பிளாக் ரிப்போர்ட்ங்கிறது உங்களுக்கு இன்டர்வல் பேஸ் பண்ணி நடக்கிறது வித் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நினைக்கிறேன். எடிட் லாக்ங்கிறது இமீடியட் சேஞ்சஸ், ரீசன்ட் சேஞ்சஸ் உங்களுக்கு அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்ல நீங்க ஹடப்ல வச்சுக்கோ, ஃபைல் ஆப்ஜெக்ட்ல எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே அது இமீடியட்டா நமக்கு இன்ஃபார்ம் பண்றது எடிட் லாக். ஓகே, ஓகே. வேற ஏதாவது க்வெஸ்சன்? எது கொஸ்டின் இல்லையா? அது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட் பீட். ஹார்ட் பீட்டுங்கிறது என்னன்னா நேம் நோட்ல இருக்கிற ஒரு ஆப்ரேஷன் தான் ஹார்ட் பீட் அப்படின்னு. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா இந்த இடத்துல இருந்து அப்பாவது பண்ணிட்டே இருப்பார். ஸோ அதனாலதான் இது ஹார்ட் பீட்ன்றோம். இது எதுக்குன்னா நேம் நோட் ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கே ஹார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் நோட் தான், அவருக்கு தான் ஆக்சுவலாக என்ன பண்ண முடியும். ஸோ இவரு ஆக்டிவா இருக்காரா இல்லை இன்ஆக்டிவ் ஆயிட்டாரா, செகண்டரி நேமோட நான் பிரைமரியா போடணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பீட் தான் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஹார்ட் பீட் இந்த நோட் ஆக்டிவா இல்லையான்றத நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஒரு பல்ஸ். அந்த பல்ஸ் வந்து எவ்ரி 3 செகண்ட்ஸ் ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நேம் பண்ண முடியும், தெரியும் ஓகே நம்ம ஆக்டிவா இருக்கோம் இல்லைன்ட்டு. ஏன்னா ஒரு ப்ராசஸ் வருது, திடீர்னு நேம் டவுன் ஆயிட்டா தான் என்ன பண்ண முடியும், வி கேன் கண்டினியூ அவர் ப்ராசஸ். ஓகே, ஹார்ட் பீட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வி கேன் கண்டினியூ வித் அவர் செகண்ட் இமெயில். ஓகேவா, அவ்வளோதான் ஹார்ட் பீட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ்.
எஃப்எஸ் இமேஜஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இங்க பிளாக் ரிப்போர்ட் எப்படி டேட்டா நோட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதோ அதே மாதிரி நேம் நோட் வந்து அதோட இன்ஃபர்மேஷன் வந்து செகண்ட் நேம் நோட் பாஸ் பண்றது பேரு எஃப்எஸ் இமேஜஸ், ஃபைல் சிஸ்டம் இமேஜஸ். இவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு, டவுன் ஆயிட்டாருன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சுதான் செகண்ட் நேம் நோட் இவரோட பூட் அப் பண்ணிட்டு ஒரு ப்ராசஸ கண்டினியூ பண்ணும். இதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கலாம் உங்க ஜாப்ல. இது எல்லாத்தையும் கீப் ஆன் மானிட்டர் பண்ணி யூஸ் பண்ணாமல் செகண்ட் நேம் நோட் ஒன்ஸ் நேம் நோட் இஸ் கிரியேட் நேமோட ஆக்டிவா இருக்கிறதுக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் இவர் டவுன் ஆயிட்டாருன்னா அந்த டைம்ல இனிஷியேட் பண்ணது தான் எஃப்எஸ் இமேஜஸ் மூலமா தான் செகண்ட் நேமோட இனிஷியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கிளியரா? டவுட் இருக்கா? தினேஷ், நம்ம இப்ப கண்டெய்னர் ராக்னு சொல்லுவோம்ல, அது இதுல எந்த எது கண்டெய்னர் எது ராக் ஆக்சுவலா சொல்ல முடியுமா? இல்ல, சர்வர் தான் ராக்குங்கிறது எல்லாமே வரும். கண்டெய்னர்ங்கிறது நமக்குள்ள டாஸ்க் கலெக்ட் பண்றது. கதைக்கு உங்க ஓவர்வியூ கொடுத்துருக்கு. அடுத்தது இப்ப டேட்டா ரூப்ல என்ன இருக்குன்னு நம்ம பேசுவோம். ஓகே நம்ம பேசுறது ஓவர்வியூவா என்ன நடக்குது, டேட்டா உள்ள லோட் பண்ணுமா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. இப்ப நான் ஜாப் அலோகேட் பண்ணி ரன் பண்ணும்போது ப்ராசஸிங் லேயர்ல தான் வந்து நீங்க கேட்கறது கண்டெய்னர் தான் வரும். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரி லேயர் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், அதெல்லாம் சொல்லிடுறேன். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அல்காரிதம் இருக்கு, அது போதும். நாம எதுவுமே ஒர்க் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா இன் கேஸ் ஆஃப் ஒரு டேட்டா நோட்ல அதிகமா இருக்கு, ஒரு டேட்டா நோட்ல கம்மியா ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் அந்த இன்ட்ரா டேட்டா நோட் அல்காரிதம் சொல்லலாம். அதுக்கு தெரியும் ரிசர்வேஷன் எவ்வளவு இருக்கு. அதுதான் நேம் நோட் டேட்டா இருக்கு. இல்லை எங்கிட்ட 80% ஃபுல்லா இருக்கு, 30% தான் இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கம்யூனிகேட் பண்ணி நேம் நோட் கம்யூனிகேஷன் நடந்துட்டே, அதனாலதான் டேட்டா லோட் பண்ண அப்படியே பேலன்ஸ் பண்ணும். இதுல ரெண்டு இருக்கு. இந்த மாதிரி பிளாக்க பேலன்ஸ் பண்றது தான் நான் சொன்ன இன்ட்ரா. நீங்க சொல்ற லோட் பேலன்ஸுக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் வாங்க. ஸோ பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம்ல ஆட்டோ ஸ்கேலிங்னா எக்ஸ்ட்ரா ஒரு நோட் ஆட் பண்ணுமா ரிமூவ் பண்ணுமாங்கிறது வந்து ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுவோம், எனக்கு 3 நோட் போதும், வேற ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம், இந்த டேட்டாவை நான் வச்சு பெரிய டேட்டா சைஸிங் இன்க்ரீஸ் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆட்டோ ஸ்கேலிங் எதுல இருக்குன்னா கிளவுட்ல மட்டும்தான் இருக்கு, ஆன் ஃப்ரம்ல இருக்காது. ஏன்னா டெடிக்கேட்டா நமக்கு சர்வர் என்னங்கிறது ஆன் ஃப்ரம்ல தெரியும். பட் கிளவுட்ல போகும்போது எனக்கு நோட் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின் போது இந்த ஆட்டோ ஸ்கேலிங் அல்காரிதம் ஒர்க் பண்ணும். எனக்கு ஜி, இன்னும் யான் சைடு நம்ம போல இல்லையா? சோ ப்ராசஸிங் லேயர் இப்ப போக போறோம். ஓகே, ஃபைன். யா, சோ ஸ்டோரி எல்லாமே கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஃபைன். நம்ம ப்ராசஸிங் லேயர் போலாம். ஸோ ப்ராசஸிங் லேயர்ல ஆல்ரெடி யான் பார்த்துருப்போம். ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறவர் தான் யான் நம்ம சொல்லி இருப்போம். ஸோ இவர் தான் வந்து நமக்கு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி சரி, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ரிசோர்ஸ் மேனேஜரும் என்ன பண்ணுறாங்க நம்ம சொல்லியிருக்கோம். பட் ரிசோர்ஸ் மேனேஜருக்குள்ள நமக்கு இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நோட் மேனேஜர் நான் சொன்னேன்ல, நோட் மேனேஜரோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த ஒரு டேட்டா நோட எடுத்துக்கிறேன், அதை ஒரு எக்ஸாம்பிளா நாங்க கீழே போடுறேன். இது ஸ்டோரி லேயர்ல நீங்க பிசிக்கலா பாக்குற டேட்டா நோடு தான். ஆனா நோட் மேனேஜரா பாசிட்டிவ் லேயர்ல இருப்பாங்க.
ஏன்னா இங்கதான் நமக்கு கோரு, ரேம், ஸ்டோரேஜ் மூணுமே இருக்குங்களா. சோ இந்த இடத்துல ஆல்சோ ஒன்னும் சொல்ல முடியாது, வேணா பிராக்கெட் போட்டுக்கலாம். ஸ்டோரேஜுக்காக நான் பேஸ் பண்றதுனால ஸ்லாஷ் போட்டு. ஓகே, சோ ஸ்டோரேஜ்ல டேட்டாவா நம்ம உள்ள நோட் பண்ணிருக்கோம். ஓகே ஃபைன். பட் இப்ப நான் ப்ராசஸிங்ல வரும்பொழுது இங்க எனக்கு கண்டெய்னர் தான் கிரியேட் ஆகுது. ஓகே, இது கண்டெய்னர். ஒவ்வொரு டாஸ்க் பண்ணும்போதும் இங்க கீழே இருக்கிற லேயர்ல இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் நமக்கு தெரியுது, பிளாக் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அந்த பிளாக்கை எடுத்து ப்ராசஸ் பண்ணும். அப்ப அங்க எனக்கு இருக்க மெமரி கோர்ஸ் வச்சு நான் அந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவேன். இந்த கண்டெய்னர் தான் உங்க ஸ்டோரேஜ்ல இருக்க டேட்டாவை எடுத்து உள்ள வந்துட்டு ப்ராசஸிங் என்ஜின்ல ஸ்பிட் பண்ண போறாரு. அது வந்து கோர்ஸ், அத வந்து விசிபியூன்னுவோம். ரேம், சோ ரேம் ரேம் இல்ல மெமரி அலோகேட் பண்ணி இங்கதான் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ எத்தனை டாஸ்க் கிரியேட் ஆகுதோ அத்தனை டாஸ்க் ஏற்ற மாதிரி ரிசோர்ஸ் லொகேட் பண்ணி அந்த நோட் மேனேஜருக்குள்ள மல்டிபிள் டாஸ்க்காக அதை டிசைன் பண்ணி பண்ணுறது. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் பண்ணது மூலமா நீங்க ஆனந்த் தான் கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு டாஸ்க், இதுக்கு ஒரு கண்டெய்னர். வேற ஒரு ஜாப் ரன் ஆகும், அங்கே இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணும், அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் வருது. சப்போஸ் நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, ரிசோர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஜாபே சப்மிட் ஆகாது. அக்செப்டட் ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்ல பிகினிங்ல யாராவது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஜாப் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அக்செப்டடா தான் இருக்கும். அப்புறம் தான் உங்களுக்கு ரன்னிங் ஸ்டேட் மாதிரி ரிசோர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் அந்த மாதிரி. ஓகே, இப்ப நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணது போயிடும், மேபி வேற டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் போயிட்டு பைஸ் பார்க்க நான் ஸ்டார்ட் பண்றேன்னு எங்களை எக்ஸாம்பிளுக்கு. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஏன்ட்ட நெகோசியேட் பண்றாங்க ரிசோர்ஸ் எனக்கு வேணும்ட்டு. அப்ப இங்க போய் பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணுவது அக்செப்டடா இருக்கு. அதாவது அதுக்கு என்ன மீனிங்னா, இப்பதான் நான் அதுக்கு நெகோசியேட் பண்ணிருக்கேன், ரிசோர்ஸ் எனக்கு வேணும்ட்டு. எப்ப இந்த அக்செப்டட் ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் பண்ணதோ இப்பதான் அந்த அலோகேஷன் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது வரைக்கும் முடியணும். இப்போ இது வெயிட் பண்ணிட்டு ரிசோர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அலோகேட் பண்ண உடனே ஸ்பார்க்குன்னு நமக்கு வந்து டெர்மினல் ரெடியாக இருக்கும். அந்த டெர்மினல் வரும்போது நீங்கள் போய் இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டஸாக மாறி. ஓகே, இப்போ இதே டேப்லெட் நான் இந்த பக்கத்தில் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல இருந்துச்சு. ப்ரீவியஸ் டேப்ல அக்செப்டட்ல இருந்துச்சு, ரிசோர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கு, நான் அலோகேட் பண்ண முடியும்னா இது ரன்னிங் ஸ்டேட்டுக்கு மாறும். ஓகே, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜாபுமே நீங்க சப்மிட் பண்ணி ரன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து இந்த ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு மாத்தணும். கிளியருங்களா? ப்ராசஸிங் இப்படிதான் நடக்கும். நான் எந்த ஒரு டேட்டா கொடுத்தாலுமே இந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு டேட்டா நோட் இருக்க டேட்டாவை அந்த பிளாக்ஸை வந்து ஃபுல்லாத்தையுமே ரீட் பண்ணி இன்புட் ஸ்பிரிட்டா கன்வெர்ட் பண்ணி இன்புட் ஸ்பிரிட்ல இருந்து டாஸ்கா மாத்துது. இந்த இடத்துல மூணு வேலை நடக்குது, பிளாக்ஸை இன்புட் ஸ்பிரிட்டா மாத்தும், இன்புட் ஸ்பிரிட்டர் டாஸ்க்கு மாத்தி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது எல்லாமே பண்றது இந்த இடத்துல. இந்த டாஸ்க் சக்சஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ரிசோர்ஸ் பண்ணது எல்லாமே சக்சஸ் ஆகும். இல்லை ஏதாவது டாஸ்க் ஃபெயிலியர்னா இருக்கணும் கண்டினியூ. இதெல்லாமே பண்றவரை யாருமா பண்ணுவாங்க. ஓகே, சோ இந்த ரெக்வஸ்ட் நம்ம இப்ப நம்ம பண்றோம்ல இவ்வளோத்தையும்,
இடத்துல தான் உங்களுக்கு வர எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்கான ரெக்வஸ்ட். ஸோ ஸ்பார்க் இன்ஜினா இருக்கட்டும், மேப் ப்ரொடியூஸ் இன்ஜினா இருக்கட்டும், டெஸ்ட் இன்ஜினா இருக்கட்டும், இல்லாத எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் கொடுப்போம். அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே ரெக்வஸ்ட் இங்க வந்து ப்ராசஸ் பண்ற இந்த அதனாலதான் அலோகேட் பண்ணும்போது இது வந்து என்ஜின்றத நம்ம பாக்குறோம். அப்ளிகேஷன் டைப் தெரியுது, அப்ளிகேஷன் டைப் ஸ்பார்க் யூஸ் பண்றோமா, மேப் யூஸ் பண்றோமா, டெஸ்ட் யூஸ் பண்றோமா, இது ஜாபோட நேம். இந்த ஜாபுக்கு ஒரு நேம் வைக்கிறது தான் இந்த நேம். எந்த யூசர் மூலமா இப்ப 10 பேர் ஒரு ஒர்க் பண்றோம்னா அவங்க யூசர் நேம் இங்க வரும், எந்த ஜாப் அவங்க என்ன நேம் கொடுக்கும் அந்த நேம் இங்க வரும், என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் பண்றோம், எந்த என்ஜின் யூஸ் பண்ணிக்கிறோம், இங்க வரும் கியூங்கிறது ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் அந்த ரெஃபரன்ஸ். ஸோ ஒன்னொன்னு தனித்தனி கியூஸ் இருக்கும், அது மூலமா அலோகேட் பண்ணி ப்ராசஸ் கட்டணும் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அக்செப்டட், அக்செப்டட் வந்து ரன்னிங்கு, ரன்னிங்ல இருந்து சக்சஸ், அதான் சக்சஸ்னா ஃபினிஷ்ட் ஸ்டேட்டஸ் இல்லைனா வந்து ஃபெயில்டு ஸ்டேட்டஸ்க்கு மாறும். எவ்வளோ கண்டெய்னர் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கோர் அலோகேட் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் கியூ எவ்வளோ இப்போதைக்கு டோட்டல் கியூவில் பண்ணியிருக்கோம், கிளஸ்டர்ல எவ்வளோ டோட்டலாக நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். ஒன் மோர் திங், அப்ளிகேஷன் மாஸ்டர் சொல்ல மாட்டேன், இந்த டோட்டல் ப்ராசஸ் நடக்குதுல்ல இதுல இந்த சிபியூ அலோகேட் பண்ணி நம்ம பண்றது, அது சிபியூ அலோகேஷன்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து அப்ளிகேஷன் மாஸ்டர்னுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் மாஸ்டர் தான் வந்து ப்ராசஸ் பண்றவர், ரேம் கொடுக்குறவரு, நமக்கு அந்த கண்டெய்னர் வந்து நமக்கு ரேம் கிடைச்சிருது. பட் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்ன நான் ப்ராசஸ் பண்ணிருக்கேன், எவ்வளோ டேட்டா நான் லோட் பண்ணிருக்கேன் அப்படின்னு லாக்ல நம்ம பார்க்கறோம்ல, அது எல்லாத்தையுமே வந்து அப்ளிகேஷன் மாஸ்டரா இருக்க அந்த சிபியூ தான் பண்ணுது. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் செப்பரேட்டா ஒரு அப்ளிகேஷன் மாஸ்டர் ரன் ஆகி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? கிளியருங்களா? எனி கொஸ்டின்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதான் ஓவரால் கடுப்போட ஆகிடுச்சா? ஃபர்ஸ்டே ஐ டோன்ட் லைக் டு கோ வித் தியரி, அதனால தான் நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் போலான்னு பார்த்தேன். பட் இதெல்லாம் இன்ஃபர்ம் பண்ண தியரி, ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்விட்ச் பேக். ஸோ ஏதாவது கொஷின்ஸ் டவுட்ஸ் எதனா? தினேஷ், இது ரியல் டைம்ல சொல்லுங்களேன், ஒரு கார்ப்பரேட்ல ஒரு ஒரு ஹை லெவல் ஒரு ஒரு 5 TB டேட்டாவை வந்து அவங்க எப்படி இது பண்றாங்க, சும்மா ஒரு சம்மரி மாதிரி சொல்லுங்களேன். எந்த டேட்டா லோட் பண்ணாலுமே இப்படிதான் டிசைன் எங்க ஆரம்பிக்கும். இப்ப நீங்க லோட் பண்ணும்போது எல்லா ஃபைலுமே வந்து 5 TB வராது, எல்லா ஃபைலுமே பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்மாலா தான் இருக்கும், ஒரு 200 MB, 300 MB, 1 GB இப்படிதான் இருக்கும். ஓகே, ரொம்ப கம்மியாக வரும் ஸ்டோரேஜில் அவங்க லோட் பண்ணும்போது. இப்போ ஸ்ட்ரீமிங் டேட்டாலாம் லோட் பண்ணுறாங்கன்னா எவ்ரி மினிட்ஸ் அவங்க லோட் பண்ணுவாங்க, அப்போ MB-ல தான் வரும், 5 MB, 2 MB, 10 MB தான் வரும். ஸோ டேட்டா சைஸ் வந்து அடுப்பில் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது பெரிய ஃபைலாக வைக்கணுன்றது எதுக்குன்னா, இந்த பிளாக்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம்ல, அப்போ சீக்வன்சிங்ல நமக்கு நிறைய ஸ்ப்ளிட் ஆகும், நமக்கு இன்புட் ஸ்ப்ளிட் ரெடியூஸ் ஆகும், ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், அதுக்காக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம். பட் சம் கேசஸ்ல நமக்கு ஸ்மால் ஃபைல்ஸா தான் வர வேண்டிய சான்சஸ் இருக்கு. இப்போ அட்ஜசன் டேட்டா நாங்க எடுத்து நம்ம எடுத்து ஒர்க் பண்றோம்னா மோஸ்ட்லி அட்ஜசன் டேட்டா ஸ்ட்ரீமிங் வந்து கிடைக்கிற டேட்டா, அப்ப அது என்ன பண்ணா சின்ன சின்ன தான் இருக்கும், சங்க் ஃபைலா தான் இருக்கும், ஈவன் கேபிள் தான் வரும், MB கூட வராது சம்டைம்ஸ். அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஸ்டோர் பண்ணும்போது இப்படிதான் அல்காரிதம் யூஸ் பண்ணும், இந்த அல்காரிதம் மூலமா அடுப்பு ஃபிரேம் ஒர்க்ல ஒண்ணு வந்து லோட் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டடா வந்து லோட் பண்ணும், இது மேல நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம். 10 PB நீங்க லோட் பண்ணாலும் சரி, 1 TB யூஸ் பண்ணாலும் சரி, லோட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் அதிகமாகும், ஒரே ஃபைலா இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஒரு 100 ஃபைல்ஸா வரலாம், இல்ல 20 ஃபைலா வரலாம், இல்ல 1000 ஃபைல்ஸ் கூட அவங்க லோட் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபைலுக்குமே மெட்டர் டேட்டா எப்படிதான் மெயின்டைன் பண்ணுவோம், பிளாக் ரெப்ளிகேஷன்ஸ் எப்படிதான் மெயின்டைன் பண்ணுவோம், அப்புறம்
எடிட்ல ப்ரெஃபரன்சஸ் எப்படி தான் மெயின்டைன் பண்றோம், ரிசோர்ஸ் அலோகேஷன் எப்படி தான் பண்றோம், அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா எங்க ஃபெயிலியர் ஸ்டேட்டா அந்த ஸ்டேட் அலோகேஷன் பண்றோம்ல, அது எல்லாமே இப்படி தான் நடக்கும். ஓகே அப்போ ஸ்ட்ரீம் டேட்டான்றப்போ பிளாக் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி, இப்போ நீங்க 16 பண்ண மாதிரி இன்னும் கம்மியாடும் பண்ணி வச்சிருப்பாங்க. ரியல் டைம்ல 128 தான் வைப்பாங்க, ஏன்னா 128ங்கிறது ஒரு வேலிடான ஒரு சைஸ், ஒரு மெமரி நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். பட் ஸ்ட்ரீமிங் கம்மியா தான் வரும், இப்போ கம்மியா தான் கேபிள அப்ப அந்த டைம்ல ஒவ்வொன்றுக்கும் பிளாக் அவங்க ரெடியூஸ் பண்ணணும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அவங்க மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட், அதனால அப்படி பண்ண மாட்டாங்க, டிஃபால்ட்டா 128ல போவாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, வேணும்னா நம்ம பண்ணலாம், சான்ஸ் இருக்கு, அதுக்கு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன் மூலமா டேட்டா லோட் பண்ணும்போது நான் அதை கண்ட்ரோல் பண்ணுவேன். ஸோ உங்க முன்னாடி நான் வேற ஒரு பிளாக் நான் லோட் பண்ற பாருங்களேன், வேற ஒரு ஃபைல் லோட் பண்றேன், சைஸிங் நான் மாத்தி லோட் பண்றேன், எப்படி இருக்குன்னு. இப்போ கம்மி சைஸ் வந்தா கூட சேம் 128ல போனா அப்போ ஒரே டேட்டா நோட்லயே எல்லா ஃபைல்ஸ் ஒரே பிளாக்ல எல்லாமே கரெக்ட் எல்லாமே. ஆமா அப்படிதான் இருக்கும். இப்ப எனக்கு வந்து நான் பிளாக் சைஸ் நான் மாத்தி லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுவும் பாசிபிள், அதுதான் நான் சொல்றேன். ரெப்ளிகேஷனும் பாசிபிள், நீங்க லோட் பண்ணும்போது ஒரு ரெப்ளிகேஷன் நீங்க மாத்தணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணலாம். ஓகே இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைல் நான் வந்து மாத்திடுறேன். ஸோ இந்த நேம்ல வைக்கிறேன், இப்போ டேட்டான் இருக்கு, இந்த ஃபைல் நம்மளுடைய டூல்ல புஷ் பண்றேன், யூஸ் ஐஷன் புட். சரி புட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு கமா ஆட் பண்ணு, ரெப்ளிகேஷன் நான் ரெண்டே ரெண்டு ரெப்ளிகேஷன் போடுறேன், லாக் சைஸ் நான் செட் பண்ண நினைக்கிறேன், லாக் சைஸ் வரும் 1 MB வைக்கலாமா ஆயிடுச்சுன்னா சரிதான். ஸோ 1 MB போகிறேன், 1024 நான் போட்டு 4096 போட்டுக்கலாம், ரொம்ப சின்ன 4096 பிளாக்ல நான் செட் பண்ண நினைக்கிறேன் இந்த ஃபைல. ஓகே ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் பிக் டேட்டா மீடியா இந்த பாத்திரம் நான் போடணும்னு நினைக்கிறேன். வெளியே மாதிரி கூடாது, 4 MB கம்மியா இருக்க கூடாது, 1048 மினிமம் சைஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன், இது கம்மியாக போகக்கூடாது கான்ஃபிகரேஷனில். ஸோ இதை நான் செட் பண்ணுறேன். ஒன் 0485 76 தான் எவ்வளோ வரும், சரி ஓகே அது டிஎஃப்எஸ் தானா தினேஷ், டிடிஎஃப்எஸ் ஆ ஹெச்டிஎஃப்எஸ்? நீங்க அங்க டிடிஎஃப்எஸ் ஹைபன் டிடிஎஃப்எஸ் னு போட்டுருக்கீங்க, இது வந்து அடிஷனல் ப்ராப்பர்ட்டில சேஞ்ச் பண்றது, இதுதான் கமாண்ட் புட் பண்றது தான் கமாண்ட், இது அடிஷனல் சேஞ்சஸ். இப்போ இந்த ஃபைல் டேட்டா வந்து 1 MB தான் ஃபைல் போட்டுருக்கு, முன்னாடி 16 MB, இப்போ 1 MB மாத்திருக்காங்க, டிஃபால்ட்டா 3X ரெப்ளிகேஷன், நான் 2X போட்டு போட்டுருக்கேன், அதுதான் நம்ம. இப்போ இது பிளாக் 0 தான், ஒரே பிளாக் தான் இருக்கு, ஏன்னா சின்ன டேட்டா டேட்டா நோட் 1ல பிரைமரி ரெப்ளிகேட் பண்ணிருக்கு, அதுக்கப்புறமா சரி பிரைமரி லோட் பண்ணிருக்கு, டேட்டா நோட் 3ல மட்டும் ரெப்ளிகேட் பண்ணிருக்கு இந்த டேட்டா, ஏன்னா ஜஸ்ட் 2X ரெப்ளிகேஷன், 3 கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், நீங்க எப்படி வேணா ஹேண்டில் பண்ணலாம், பட் யூஸ் கேஸ் எப்படி அதுக்கானது. இப்ப எனக்கு வந்து நோடு ஃபுல்லாமே டவுன் ஆயிடுச்சு, ஒரே ஒரு 2 நோட் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்க டூல போட்டு எல்லா டேட்டாவும் செக் பண்ணலாம். ஸோ அதுவும் பாசிபிள், பிசினஸ் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி போவாங்க. சிலர் வந்து இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ண வேணாம் அப்படின்றதுனால அதை டிஃபால்ட்லேயே விட்டுருவாங்க. ஸோ டிஃபால்ட் இருக்க 128 MB பிளாக் சைஸ்க்கு அவங்க லோட் பண்ணுவாங்க, ஈவன் 1 மில்லியன் ஃபைல்ஸ் எடுத்து அவங்க லோட் பண்ணுவாங்க, அந்த 1 மில்லியன் ஃபைல்ஸ்மே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பிளாக் சைஸ்ல போவாங்க. ஏன்னா அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இந்த டேட்டா எங்க இருக்கு அப்படின்றதுலாம் அவங்க மானிட்டர் பண்ண முடியாது, நேம் நோடுக்கு தெரியும், ஸோ அது கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அந்த ஒரு இதில் போவாங்க. பட் பாசிபிளா அப்படின்னு இன்டர்வியூல கேட்பாங்க, இப்போ நான் ரெப்ளிகேஷன் எப்படி மாத்தலாம், பிளாக் சைஸ் எப்படி மாத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி வி கேன் டு இட்.
சரிங்களா. ஓகே இது பைட்ஸ்ல இருக்க வேல்யூ, ஆக்சுவலா கிலோ பைட்ஸ் கிடையாது பைட்ஸ். ஸோ 1024 இன்டு 1024 போட்டீங்கன்னா இந்த வேல்யூ வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி எல்லாம் பாருங்க, இது கரெக்டாக இருக்கும். ஓகே கிளியருங்களா? தினேஷ், இந்த கிளஸ்டர் நோடு டோப்பாலஜி அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, தே வாண்ட் டு அக்யூர் ஒன் கிளஸ்டர், ஸ்டார்டிங்கில் ஒன் கிளஸ்டர் அண்ட் மல்டி நோடு போகிறாங்க அப்படின்னா அது எப்படி அது பண்ணுவாங்க? இல்ல, ஒரு கிளஸ்டர்னால அதுல மல்டி நோடு கம்பைன் பண்ணதானே. ஓகே. சோ இது ஃபுல்லாமே சேர்த்தது தானே ஒரு கிளஸ்டர். இப்ப இதுல வந்து மல்டி நோடு, இப்ப இதுல ஃபோர் நோடு யூஸ் பண்றோம், அது மல்டி நோடு தான். ஸ்டாண்டர்டா ஒரு நேம் நோட ஒரு டேட்டா நோட் மட்டும் இருக்கும். சூடோ டிஸ்ட்ரிபியூஷன்னா நேம் நோட் டேட்டா நோட் ஒன்னா இருக்கும், அவ்வளவுதான் பேரு. சோ இது எந்த மாதிரின்றது வந்து அவங்க சொல்ற நேம் தான். இப்ப கிளஸ்டர்னா கண்டிப்பா மல்டிபிள் நோட்ஸ் கம்பைன் ஆயிருக்கணும். ஓகே. சிங்கிள் நோட் தான் ஸ்டோரேஜ் சூடோ நோட்னா, சூடோ நோட்னா ஸ்டோரேஜ் டிஃபால்ட் எவ்வளோ தினேஷ் அப்படி கிடையாது. இப்ப உங்க லேப்டாப் சூடோ கிடையாது? யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பிகினிங்ல விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி பண்ணிருந்தாங்க இந்த லேர்னிங் எல்லாமே. அப்ப என்ன ஆனா சிங்கிள் நோட் மட்டும் தான். அதுல இந்த ரெப்ளிகேஷன் எப்படி பிகேவ் பண்ணுன்னு தெரியாது. ஜாப் சப்மிட் பண்ணுமோ என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது ரியாலிட்டியா இருக்காது. இப்ப நம்ம கண்டினியூசேஷன் போறோம், ஸ்பிட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சோ ரெண்டுத்துக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஓகே. சரிங்களா? இப்போ ரியல் டைம்ல ஆர்கனைசேஷன்ல போனீங்கன்னா அவங்க 10 நோட்ல இருந்து 10,000 நோட்ஸ் வரைக்கும் போகலாம். இட்ஸ் அப் பட் டு சிங்கிள் வேரியஸ் கிளஸ்டர், கேசஸ். புல்லு சிங்கிள் கிளஸ்டர். சிங்கிள் ஹெட் கிளஸ்டர், ஒரு நேம் நோடு, ஒரு செகண்ட் நேம் நோடு, ஒரு ஆக்டிவ் பாசிட்டிவ் வச்சுட்டு 10,000 டேட்டா நோட்ஸ் அவங்க டெப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே. சரிங்களா? இப்போ பெருசாக ஃபின்டெக் கம்பெனிஸ் இல்லை பேங்கிங் டொமைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான், 1,200 நோட்ஸ் இல்லை 1,800 நோட்ஸ் அப்படி தான் வைப்பாங்க. இதே வந்து சின்ன சின்ன நோடாக வச்சுருக்காங்கன்னா 10,000 தான் மாற்றம். அப்போ அந்த ஒவ்வொரு நோடுக்கும் வந்து சொல்லுங்க. அந்த ஸ்லேவ் நோட்ஸ்லயே தே கேன் அலோகேட் யூஏடிக்கு தனியா, நான் ப்ராடக்ட் தனியா, ப்ரொடக்ஷனுக்கு தனியா, தே கேன் அலோகேட், ரைட்? அப்படி பண்ண மாட்டாங்க. தனியா ஒரு சின்ன இன்னொரு கிளஸ்டர் வச்சிருப்பாங்க. இது ஐடிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு தனியா ப்ரொடக்ஷன் பெருசா இருக்கு. ஓகே. இது ஒரு நோட் கிளஸ்டர். இதே மாதிரி ஹடப் கிளஸ்டர்னோட டெவலப்மெண்ட் தனியா வைப்பாங்க. ஏன்னா டேட்டா பிரீச்சஸ் நடக்கலாம். ஏன்னா அதுல சாம்பிள் தான் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மாதிரி. பட் ஒரிஜினல் ப்ரொடக்ஷன்ல எல்லா டேட்டாவுமே இருக்கும். அந்த ரிசோர்ஸ் மிஸ்டேக் ஹேண்டில் பண்ணி லோட் பண்றீங்களா என்ன ஆகும்? ஜாப் எல்லாமே இங்க ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும் ப்ரொடக்ஷன்ல. ஆனா சேம் ரெப்ளிகேஷன் வருமா? இப்போ இங்க வர எரர் வந்து ஓகே. கான்ஃபிகரேஷன் தான அது. ஓகே. சோ அதுல அவங்க மெயின்டைன் பண்ணி டெடிக்கேட்டடா ப்ரொடக்ஷன் தனியா இருக்கும். அதுல ப்ரொடக்ஷன் டீம் மட்டும் தான் அக்செப்ட் கொடுப்பாங்க டெப்ளாய்மெண்ட். உங்களுக்கு ரீட் ஒன்லி மட்டும் இருக்கும். இதை அவர் லோட் பண்ண கூட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இது ரேட் அவ்வளவுதான் உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? Got it. எனி அதர் க்வெஸ்சன்? தினேஷ், இப்போ நம்மளுக்கு எனி கமெண்ட்ஸ் அவைலபிள் இருக்கா? இப்போ எத்தனை டவுன் நோடு வந்து அந்த கிளஸ்டர்ல இருக்கு, எவ்வளோ ரிசோர்ஸ் சைஸ், அந்த மாதிரி பார்க்க முடியுமா கமெண்ட்ஸ் போட்டு? இல்ல, நம்ம இங்கே டெர்மினல்ல பாத்துருமே. டோட்டலா எனக்கு 24 GB நம்ம மாதிரி அலோகேட் பண்ணிருக்கேன். எல்லா ரிசோர்ஸுமே யூஸ் பண்ணி ஃப்ரீ ஆயிடுச்சு. 24 நான் அலோகேட் பண்ணிருக்கேன். ஓகே. சோ இந்த மாதிரி இந்த யூஐல நீங்க பாத்துக்கலாம். ஓகே. இது என்னோட என்விரான்மென்ட், இதுல நான் எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கேன். உங்க சிஸ்டம் ஏத்த மாதிரி இது வேரி ஆகும். ரியல் டைம்ல ப்ரொடக்ஷன் இந்த பாத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு இருக்குன்றது. ஓகேங்களா? வேற ஏதாவது ஆப்ஷன்? நம்ம என்ன டீட்டெயிலா போவோம், யானு இதோட ஆப்ரேஷன் எப்படி நடக்குது, ஸ்பார்க்கோட யூஏல என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கணும். பட் அந்தந்த டாபிக் இருக்கும் அது போவோம். மேப் ரெடியூஸ் கூட இதுதானா? இப்போ மாஸ்டர் ஸ்லேவ் புரிஞ்சது எனக்கு, மேப் ரெடியூஸ் அதுவும் இதே கான்செப்ட் தானா? இங்க ஸ்டார்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா, அதே தானா? இல்ல, அது என்ஜின் தானே. நீங்க கோட சப்மிட் பண்ணும்போது
அது என்ன பண்ணுதுன்றதான் பார்க்கணும். அது ஒரு என்ஜின் மேப் அண்ட் ரெடியூசர் ஸ்பிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஒவ்வொரு டேட்டா பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது டிலே ஆகும். ஸ்பார்க் என்ன பண்ணுவோம்னா இதே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணும். அதான் ரெண்டு ரெண்டு டிஃபரன்ஸ். நான் அது ஏன் இப்ப கன்ஃபியூஸ் பண்ணா அது வந்து ஃபுல்லாமே வந்து என்ஜின் அல்காரிதம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பேசுவோம். ஸோ அது இங்க பண்ணாதான் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. லேட்டர் நம்ம அதை பத்தி பேசுவோம். அது செப்பரேட்டா வரும். அடுத்த செஷன்ல கமாண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். டேட்டா லோட் பண்றது, எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, சம் லினக்ஸ் கமாண்ட்ஸும் அடுப் கமாண்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறமா நம்ம ஹைப் போயிட்டு மறுபடியும் ஆர்கிடெக்சர் டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம பாடிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள போவே மாட்டோம் அதிகமா. ஸோ இதுல என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஓவர் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு தென் வி கேன் ப்ரொசீட் ஃபார்வர்ட். அவ்வளவுதான். உங்களுக்கு அப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு ஓல்டு ஏதாவது ஜாப் ரன் ஆயிட்டு இருக்காது, மேப் ரிலீஸ் ரன் ஆகுனா உங்களுக்கு அந்த டவுட் வரக்கூடாதுல்ல. ஜஸ்ட் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு ஹை லெவல் ஆர்கிடெக்சர் பார்த்துட்டு தென் வி கேன் ப்ரொசீட் ஃபார்வர்ட். ஸ்பார்க்குள்ள போகும்போது ஸ்பார்க்கோட ஆர்கிடெக்சர் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸிங்லேயே லைட்டாகவும் கொஞ்சம் அப்படியே இதுவாகும். இப்ப நம்ம பண்ண அந்த டாஸ்க் தான் எடுத்து ஸ்பார்க்குள்ள பண்ணோம். ஸ்பார்க்கோட ஆர்கிடெக்சரோட அதை கம்பேர் பண்ணிட்டு அது ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். பட் ஆனா அந்த டேர்ம்ஸ் கொஞ்சம் வர டெக்னாலஜி தான். ஸோ கம்பேரிசன் அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அவ்வளோ. இல்ல கோடு ரெண்டுமே கோடு தான். மேப் ப்ரொடியூஸ் கோட் தான், ஸ்பார்க்கும் கோட் தான், கமாண்ட் கிடையாது. நான் லேட்டராக நான் சொல்கிறேன், இப்போதைக்கு அது குழப்பிக்க வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த டாபிக் வருமா நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். நான் கோடை டெவலப் பண்ணி உங்களை டெப்ளை பண்ணி அது எப்படி ரிகவர் பண்ணுதுன்றது உங்களுடைய நம்ம ஆன்சர் வேணும் பார்த்து போகணும். நான் சொல்லுங்கள். ஆ தினேஷ், இப்போ ரெண்டு இது. இப்போ நீங்கள் இந்த HDFS DFS போட்டு நம்ம இந்த புட் கமெண்ட் போடுறோம்ல, இதுக்கு முன்னாடி HDFS FS புட் கமெண்ட் போட்டுங்க. FS கும் DFS கும் என்ன வேரியேஷன்? அது Hadoop FS. இது HDFS DFS சேம் தான். பிகினிங் வரும்போது Hadoop FS னு கொண்டு வந்தாங்க, Hadoop ஓட 1x வெர்ஷன்ல. லேட்டர் என்ன பண்ணாங்க, HDFS னு மாத்திட்டாங்க. ஏன்னா வந்து அட்மின் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா Hadoop கமாண்ட்ல வருது, HDFS கமாண்ட்ல அப்படி வராது. ஸோ அதனால அவங்க ஸ்பிட் பண்ணி டெவலப்மெண்ட்டுக்கு எந்த ஒரு டேட்டா இன்ஜெக்ஷனுக்கு அதுக்காக எல்லாமே HDFS கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அட்மின்காக நம்ம ஹடுப்புன்ற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்பிட் பண்ணிட்டாங்க. பட் உள்ள எதுவும் சேஞ்ச் பண்ணல, ரெண்டு கமாண்டுமே ஒரே பிஹேவியர் தான் பண்ணுது. ஸோ ஐடென்டிக்கல் சிமிலர் தான். பட் கிரியேட் பண்ணும்போது அந்த மோட்டிவ் வேற மாதிரி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இது என்ன வெர்ஷன்ல இருந்து HDFS DFS மாத்திருக்காங்க? ஹடுப் 2x வெர்ஷன்ல உங்களுக்கு வரும். ஹடுப் 1x பாத்தீங்கன்னா, ஆமா 1x பாத்தீங்கன்னா எல்லாமே ஹடுப் கமாண்டா தான் இருக்கும். 2x HDFS கமாண்டா தான் இருக்கும். பட் அடுப் கமெண்ட் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகே, சோ சேம் சிமிலாரிட்டி தான், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்ல. பட் வெர்ஷன் சேஞ்சஸ்னால இப்ப HDFS DFS னு நம்ம போடுறோம். கரெக்ட்டா? இதான் கரெக்ட்டான இது அப்ரோச்சஸ். சோ அதனால அதுவே பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்னு, இப்போ நீங்க வந்துட்டு அத நம்ம ஹைவ் பார்க்கும்போது ஹைவோட டேபிள டைரக்டா அப்படியே நம்ம வந்து ஃபெட்ச் பண்ணோம் வித்தவுட் வந்து ஹை எனபிள் ஹைவ் சப்போர்ட் யூஸ் பண்ணாமே நீங்க பண்ணீங்க. அது ஆல்ரெடி கான்ஃபிக் நீங்களே பண்ணி வச்சுட்டீங்களா? அது அதுக்கப்புறமா
இருப்பீங்கன்னு பார்த்தேன். அது கொடுக்காம டைரக்டா பண்ணீங்க, அது ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி கான்ஃபிக் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன். மெட்டா கான்ஃபிக் அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க எப்படி பாக்கலாம் அதே மாதிரி ரியல் டைம்ல இருக்கு. சோ அதோட ரியாலிட்டியோட தான் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்டாக் செஷன் கிரியேட் பண்ணப்போ எனபிள் ஹை சப்போர்ட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. லைவ் செஷன் எல்லாத்துலயுமே இதே மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு கம்பெனில நீங்க ஒரு கிளஸ்டர் ஓபன் பண்ணி கமாண்ட் அடிச்சீங்கன்னா நான் கொடுத்த கமாண்ட் அப்படியே அடிச்சுன்னா ஒர்க் ஆகும். நீங்க அடிஷனல் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா ரீசன்ட் சேஞ்சஸ் எல்லாம் அவங்க என்ன எல்லாத்தையும் ஒன் பை ஒன் ஆட் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி தான் நம்மள இங்க மாத்திட்டு இருக்கோம். ஓகே தினேஷ், தட்ஸ் தேங்க்ஸ் தினேஷ். ஓகே, வேற ஏதாவது பேஷன் இருக்குங்களா? தினேஷ், ஒரு பேசிக் க்வெஸ்சன். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஆன் ஃப்ரம் கிளஸ்டர், கரெக்டா? ஆமாம், இப்போ நம்ம பண்ணுறது கண்டெய்னரில் பண்ணியிருக்கோம், அது ஆன் ஃப்ரம் கிடையாது. பட் ரியல் டைமில் இந்த மாதிரி தான் இருக்கும். நாம் ரியாலிட்டியோட கம்பேர் பண்ணுறோம் அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வேணால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், இப்படி தான் இருக்க மாட்டேன். ஒருத்தவங்க எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி தான் நோட் இருக்கும், இப்படி தான் யான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எல்லாமே அதே மாதிரி சொல்லுவாங்க. நாளைக்கு இன்டர்வியூ போகும்போது இது உங்களுக்கு மேட்சிங்கா இருக்கணும், அங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாது இல்லை, அதுக்காக தான் நான் அதே மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். ஓகே. ஓகே கேஷ், வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அதர்ஸ் வி கேன் க்ளோஸ் தி செஷன் டுடே. நெக்ஸ்ட் வீக் வி வில் பி கோயிங் வித் சம் கமெண்ட்ஸ் ஆன் டாபிக், பட் நெக்ஸ்ட் வீக் பெய்ட் செஷனா இருக்கும். கிடைக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆனா பிக்கப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம். தினேஷ், எனக்கு டாக்கர் வந்து சப்போர்ட் பண்ணல லேப்டாப், பழைய லேப்டாப். ட்ரைங் இன் மை அனதர் லேப்டாப். அப்ப மட்டும் உங்க சப்போர்ட் தேவைப்படும் எனக்கு. கால் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். என்ன செக் பண்ணி பாருங்க. ஐ டோன்ட் ஹேவ் யுவர் நம்பர். இல்ல, என்னோட அந்த இருக்குல்ல, அந்த குரூப்ல இருக்கு. சோக்கி நோ ப்ராப்ளம், சென்ட் பண்ணு. சரி, ஓகே, ஃபைன். யா, ஓகே கைஸ், வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? இப்போ நம்ம ஹைக்னா ஹை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட் ஆஃப் கோட் என்னென்ன யூஸ் பண்ண போறோம்ன்றது நீங்க பிகினிங் கொடுத்துருவீங்களா, இல்ல அப்பப்போ நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணமோ? உங்க முன்னாடி தான் ஆன் தி ஃப்ளைல கோட் அடிக்கிறது தான், ஆன் தி ஃப்ளைல டீபக் பண்றது தான் எல்லாமே. எதுவும் ப்ரீ டிட்டர்மைண்ட் எல்லாம் வரவே வராது நம்மள்ட்ட. எல்லாம் ஃபுல்லி ஹேண்ட்ஸ் ஆன், ஆன் தி ஃப்ளைல பண்ற கான்செப்ட் தான். எனக்கே எரர் வரும், நான் எப்படி சால்வ் பண்றேன் நீங்க பார்த்தாதான். நாளைக்கு நீங்க கூகுள் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும் ரியல் டைம்ல. சோ எல்லாமே அப்படிதான் இருக்குது, சரிங்களா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா அந்த கமாண்ட் ஒர்க் ஆச்சா, அதுல டீபக் பண்றது எப்படி கத்துக்குவீங்க, அதெல்லாம் நீங்க வராம போயிடும். சோ நாளைக்கு உங்க முன்னாடிதான் டெர்மினல் ஓபன் பண்ணி கோட் அடிக்கிறதும் சரி, கமாண்ட் அடிக்கிறது எல்லாமே அப்படிதான். தப்பே ஆனாலும் சரி, நான் உங்க முன்னாடி தான் டீபக் பண்ணி சால்வ் பண்ணி பார்ப்பேன். ஓகே, நம்ம அப்ரோச் இப்படிதான் இருக்கு. ஏன்னா நாளைக்கு நீங்க இந்த கோட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும், உங்க நீங்களும் அதை சால்வ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ உங்க முன்னாடி நானும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம், ஒரு செஷன்ல 1 hour ஒர்க் பண்ணி கூட எனக்கு வராமல் போகலாம், அடுத்த செஷன்ல நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதான் ப்ராப்ளம்ன்றது நான் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க அதை அப்படியே பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு. வாட் எவர் எதுவாக இருந்தாலும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆஸ் அ டெவலப்பராக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராப்ளம் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, சொல்யூஷன் எப்படி ஃபைன் பண்ணுறாங்க, எல்லாமே அவங்க முன்னாடி போகும். அதான் லேர்னிங் உங்களுக்கு ஆக்சுவலாக.
இப்போ இந்த டாக்கர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு அதுக்குள்ள போறது அத அந்த அதுக்கான ஆக்சஸ் எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்களா நெக்ஸ்ட் நான் எல்லாமே கொடுத்துருவேன். அதெல்லாம் நான் ஆக்சஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கிளஸ்டர் செட்டப் நானே உங்களுக்கு கைட் பண்ணுவேன். நீங்க பிளக் அண்ட் ப்ளே பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே நம்ம சிஸ்டம் சொன்னதுக்கு நீங்க கமாண்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. ஸோ அதெல்லாம் நான் பாத்து ஒரு சின்ன டவுட் இங்க, இப்போ ஒரு டாக்கருக்குள்ள நீங்க ஒரு கண்டெய்னரைசேஷன் இதெல்லாம் பண்றீங்க இல்லையா, இதுவுமே தேவைப்படுமா? இதுவுமே நம்ம கத்துக்கணுமா? இதுவும் அந்த பிக் டேட்டா டெவலப்பருக்கு தெரிஞ்சிருக்கணுமா? இல்ல, நான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும்போது ஒரு வேற ஒரு யூஸ் கேஸ் வந்துச்சு. அப்ப நாங்க பண்ணதுல ஒரு ரேப்பரை தனியா எடுத்து உங்களுக்கு இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் நீங்க அதெல்லாம் பண்ண அவசியம் இல்லை. மேபி ஓகே எக்ஸ்பர்ட்டா ஒரு ஆர்கிடெக்ட் லெவல்ல போகும்போது அதர் ரெஃபரன்சஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதாது. AWS எப்படி ஒர்க் ஆகுது, Azure எப்படி ஒர்க் ஆகுது, GCP எப்படி ஒர்க் ஆகுது, இன்டகிரேஷன் எப்படி பண்றாங்க, அந்த மாதிரி நீங்க போ. டெவலப்மெண்ட்ல உள்ள வரும்போது நீங்க ஒரு டெவலப்பர், டெவலப்பருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்க இருக்கும் இல்லையா. ஆர்கிடெக்ட் லெவலையும் நான் கொஞ்சம் இன்புட்ஸ் தரேன். இப்ப நம்ம ஆர்கிடெக்சர் பேசணும்ல, இதுல இவ்வளவுத்தையும் பிராக்டிக்கலா யாரும் காட்ட மாட்டாங்க, தியரியா தான் சொல்லுவாங்க. ஒன்னொன்னுமே நான் கம்பேரிசன் பண்றேன். இதுதான் ஆர்கிடெக்சருக்கு தேவைப்படும். ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காங்கன்னா இந்த டேட்டா எங்க போய் உட்காருது, அதோட பிஹேவியர் என்னது, அதோட ஸ்பீட் லேயர் என்ன பண்ணுது, சர்வீஸ் லேயர் என்ன பண்ணுது, பேட்ச் லேயர் என்ன பண்ணுது, ரிப்போர்ட்டிங் லேயர் என்ன அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓ, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். எல்லா லைனுமே நான் முடிஞ்சளவு கொடுக்குறேன் இன்புட்ஸ் பார்த்து. ஒரு கம்பெனி ஜாயின் ஆனதுமே இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க சொல்றீங்க இல்லையா, டாக்கர் அதோட ஆக்சஸ் அதுக்குள்ள இருக்கிற ஆர்கிடெக்சர் லெவல் டீடைல்ஸ் இதெல்லாமே. டாக்கர் கொடுப்பாங்கன்னு அது ஒரு சாஃப்ட்வேர் தானே, நீங்க தான் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்குவீங்க. இந்த ஓகே கிளஸ்டர் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க, ரைட் கிளஸ்டர்ல ஷூர். நீங்க டெவலப் பண்ண போறீங்க. ஸோ அங்க கோ டெவலப்மெண்ட் எப்படி, ஸோ அது எல்லாமே தான் நம்ம பார்த்துட்டு. ஓகே ஓகே தேங்க்ஸ். டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன்லாம் அது கேக்குது. அது இப்போ மத்த இது எப்படி இன்ஸ்டாலேஷன், அது நம்ம அடுத்த செஷன்ல பாப்போமா இல்ல எப்படி? கண்டிப்பா எல்லா இன்ஸ்டாலேஷன் செட்டப் நான் ஃபுல்லா எண்ட் டு எண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், டோன்ட் வரி அபௌட் இட். சோ சோ அது நம்ம ஒன்ஸ் பேட்ச் ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து செட்டப் நீங்க ரெடியா இருக்கும்போது ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் உங்க முன்னாடி யாராவது உங்க லேப்டாப் ஓபன் பண்ணி நான் செட்டப் பண்ணி காட்டுவேன், நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா 1 to 1 வில் கனெக்ட். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். சூப்பர், ஓகே, சரிங்களா? ம், ஓகே. ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கு டாபிக். வேறு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ, அதர்வைஸ் வி கேன் வைண்ட் அப் தி செஷன்.